जानकी कांत स्मरणम जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेवा गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा बोला पुंडलीक वरदारी जगद्गुरु शंकराचार्य स्वामी की जय सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय जय बोलो गौरांग महाप्रभु की जय समस्त साधु मंडल की जय भारत माता की जय पतित पावन धिविय मधुर मधुर भगवन नाम की जय जलधर सम नीलवर्ण जय जय कृष्णा 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 गौरवर्ण कृपा पूर्ण जय जय राधे 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 जलधर सम नीलवर्ण जय जय कृष्णा जलधर सम नीलवर्ण जय जय कृष्णा गौरवर्ण कृपा पूर्ण जय जय राधे गौरवर्ण कृपा पूर्ण जय जय राधे युगल रूप मंगलमय कुंज विहारी 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 गिरिधर प्रभु प्रेम रस रास विहारी गिरिधर प्रभु प्रेम रस रास विहारी युगल रूप मंगलमय कुंज विहारी युगल रूप मंगलमय कुंज विहारी गिरिधर प्रभु प्रेम रस रास विहारी गिरिधर प्रभु प्रेम रस रास विहारी जलधर सम नीलवर्ण जय जय कृष्णा गौरवर्ण कृपा पूर्ण जय जय राधे जलधर सम नीलवर्ण जय जय कृष्णा गौरवर्ण कृपा पूर्ण जय जय कृष्णा जय जय राधे 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 जलधर सम नीलवर्ण जय जय कृष्णा गौरवर्ण कृपा पूर्ण जय जय राधे जलधर सम नीलवर्ण जय जय कृष्णा गौरवर्ण कृपा पूर्ण जय जय गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद ओदम
பலசாஸ்திரத்தின் உண்மையாய்ந்தே ஓதும் பலசாஸ்திரத்தின் இந்த உலக சுகம் துச்சமென உதறி தள்ளி ஓது பலசாஸ்திரத்தில் உண்மையாய்ந்தே இந்த உலக சுகம் துச்சமென உதறி தள்ளி ஆதி பரம் பொருளினிக்கு இச்சை வைத்தே ஆதி பரம் பொருளினிக்கு இச்சை வைத்தே அஷ்டாங்க யோக முறையற்றும் கற்றே நீதி நெறி வழுவாதி நெறியில் நிலையான சாயுஜ்யமடையும் மார்க்கம் போதனை செய்கின்ற மகா ஞானானல்தல் அவன் பொன்னடிகள் என்னாளும் சிந்தையில் வைப்போம் ஆனந்த லீலாமய விக்ரஹாய ஹேமாபதிவ்யச்சவி சுந்தராய தஸ்மை மகா பிரேம ரச பிரதாய சைதன்ய சந்திராய நமோ நமஸ்தே சைதன்ய சந்திராய நமோ நமஸ்தே என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குரு நாதாய என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குரு நாதாய
பாடுவோமே பேரானந்தமுடனே, பாடுவோமே பேரானந்தமுடனே, பாடுவோமே பேரானந்தமுடனே, பாடுவோமே பேரானந்தமுடனே, சத்குரு பாதமன சூடிடுவோ, சத்குரு பாதமன சூடிடுவோ, கூடியாடி கொண்டாடிடுவோ, கூடியாடி கொண்டாடிடுவோ, ஆடி பாடி கொண்டாடிடுவோ, ஆடி பாடி குருநாதா என்று கூவிடுவோம், ராஜா குருநாதா என்று கூவிடுவோம், பாடுவோமே பேரானந்தமுடனே, பாடுவோமே பேரானந்தமுடனே, சத்குரு பாதமன சூடிடுவோம், சத்குரு பாதமன சூடிடுவோம், தேவா குருதேவா சத்குரு தேவா ஞானானந்த தேவா, தேவா குருதேவா சத்குரு தேவா ஞானானந்த தேவா, தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்த வாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்ரஹம் ஞானானந்தம் ப்ரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. கிருஷ்ண கிருஷ்ணேதி பாஷந்தம் சுஸ்வரம் சுமனோஹரம் யதிவேஷதரம் சௌம்யம் ஸ்ரீ சைதன்யம் நமாம்யகம். சத்குருநாத மகாராஜுக்கு ஜெய். நம்ம பண்ற புண்ணியத்தினால குரு கிருபை கிடைக்கிறதான்னா இல்லைங்கிறா. கருணையால வந்து தடுத்து ஆட்கொள்றாருங்க. தபோவனத்தில் பாட்டு ஒன்று உண்டு, ஞானபுரீஸ்வரர் தேவாரம். காமக்ரோதமே லோபமே மோகமே காண்மதமாச்சரியமே தாமனுகாவகை தன்னருளா நம்மை தகுதியலாட்கொள்ளோவாய். பாமரராயினும் பண்பினராயினும் பகரறிவுரை சாற்றும் ஞானானந்த கிரியுடன் அமர்த்தர் ஞானபுரீஸ்வரனே. காம குரோதமே லோபமே மோகமே காண் மதமாச்சரியமே. ஆறு எதிரிகள் எந்த நேரமும் அட்டாக் பண்றது காத்துன்னு இருக்கா. யாரு காப்பாத்துறா? தாம் அணுகா வகை தன்னருளால் நம்மை தகுதியால் ஆட்கொள்ளுவான். தகுதியெல்லாம் கிடையாது. என்ன குவாலிபிகேஷனா? டிஸ்குவாலிபிகேஷன் தான் குவாலிபிகேஷனே. கருணையினால் வந்து ஆட்கொள்றார். தாம் அணுகாவை தன்னருளால் நம்மை தகுதியால் ஆட்கொள்ளும். அவரோட கருணை நமக்கு இருக்கிறதே ஒரு தகுதியாக அவர் எடுத்துனுடுறாராம். இப்போ இந்த பாட்டில் என்ன புண்ணியம் செய்தவனோங்கிறார் ஊத்துக்காடு. ஹரிதாஸ் சுவாமிகள் பாடும்போது என்ன சொல்வார்? என்ன புண்ணியம் செய்தோ அப்படிம்பார். ஒன்றும் பண்ணலை என்பார். நீ அனுகிரகம் பண்ணின்னு இருக்கே, எதனால? உன் கருணையால, என் தகுதியாலையா? ஒரு வாடிய பயிருக்கு கொழு கொம்பு போலங்கிற இல்லையா,
ஒரு ஆதர்சமாக ஆலம்பனமாக இருக்கக்கூடியது குருநாதர் சரணம். சத்சங்கத்தில் நாட்டம் இல்லாத வாளுக்கு தேடி போய் சத்சங்கம் கொடுக்கறது குருநாதர் கருணை. அதுக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கா மகான்கள், ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாளே. வசந்தவது லோகஹிதம் சரந்தஹா. நம்மளாம் தீர்த்தாடனம் க்ஷேத்ராடனம் போகிறோம் எதுக்கு? நமக்கு புண்ணியம் வர்றதுக்காக. அவாழாமும் போகிறா எதுக்கு? புண்ணிய தீர்த்தங்களுக்கு புண்ணியம் வர்றதுக்காக. அங்கே இருக்கிற பதிதாளை உத்தாரணம் பண்ணுறதுக்காக. எங்கேயோ தீர்த்தக்கரை பாப்பி இருப்பாள் இல்லையோ, அவளை உத்தாரணம் பண்ணுறதுக்காக. புண்ணியக்ஷேத்திரத்திலே இருந்து மகிமை தெரியாமல் இருக்கலாம். ராமலிங்க சுவாமிகள் தர்மம் மிகு சென்னைன்னு சொன்னார் அவர் காலத்தில். இப்போ எப்படி இருக்குன்னு அப்படியே தான் இருக்குது. ஒரு ஆ மட்டும் முன்னாடி சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அருமை தெரியறதானே தெரியலையே. எத்தனை புண்ணியக்ஷேத்திரங்கள், எத்தனை மகான்கள் பாதம் இந்த சென்னையே. இவ்வளோ மகான்கள் பாடின இடம் இந்த திருவள்ளிக்கணியில். எப்படியெல்லாம் ஆழ்வாராதிகள்லாம் பாடியிருக்கா. ஞான சம்பந்தம் வந்து கபாலீஸ்வரரை பாடியிருக்காரு. இந்த க்ஷேத்திர மகிமை தெரியறதானா தெரியலேங்கிறதான் உண்மை. இப்போ அநேக புண்ணியஸ்தலங்கள் வியாபார ஸ்தலங்களாகவும் ஆயிடுது. அதை தாண்டி போய் நம்ம பக்தி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ பக்தி எங்கேருந்து தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டால், கோவிலுக்கு போகலாம் வரலாம் இல்லைங்களே, தேப்புணந்தி உரு காலன்னு ஏற்றி சொன்னேன்னு அதே மாதிரி தான். ஒரு நாள் பலன் கிடைக்கும், உடனே கிடைக்குமா? தர்சனா தேவ சாதவா. சாதுக்கள் தரிசனத்தினால உடனே கிடச்சிடுங்கிறதுனாலே அந்த குரு கிருபையால் மட்டும், சாதுக்கள் சேர்க்கையால் மட்டும்தான் உத்தாரணமாக முடியும். சத்சங்கம் அருமை தெரிஞ்சுன்னா சத்சங்கத்துக்கு வரணும். அதனால் சத்சங்கத்தை அவள் டோர் ஸ்டெப்புக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு தான் இவெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறேன். வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவா அவளோட தெருவில் நின்று பாட்டு பாடுறது. தப்பி தவறி அவளை பார்த்துட்டாலோ அந்த பாட்டு கேட்டுட்டாலோ மனசு ஆகர்ஷிக்கப்பட்டுடும். விதண்டாவாதம் பண்ணி அவளுக்கு அபச்சாரம் பண்ணணும்னு, அவள்கிட்ட தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவாள் கூட திருத்தி விடுறான். இதுதான் பிரபு சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். அபச்சாரம் பண்ணுறதுக்காவது சத்சங்கம் கிடைச்சாலும் அதுக்கு பிரயோஜனம் உண்டா? கிண்டல் கேலி பண்ணால் கூட அதுக்கு பிரயோஜனம் உண்டா? அப்படி பிரபு வந்து கூர்மக்ஷேத்திரத்துக்கு வந்ததை பார்த்தோம். ஒரு கூர்ம பிராமணன்னு ஒருத்தன், நம்ம பேரே கூர்மசர்மான்னு இருந்திருக்கு. அவரவருக்கு அதிதி சத்காரம் பிரபுக்கு பிக்ஷை பண்ணி வச்சதையும், குடும்ப வாழ்க்கையில் எப்படி பகவான் அடைகிறதுன்னு கவலைப்படுறத, பகவான் உன்னை எப்படி வச்சிருக்கானோ அப்படி இருந்துட்டார், இட்டபடி இருந்துட்டார். நீ தீர்மானம் பண்ணலையோ இல்லையோ, நீ தீர்மானம் பண்ணி எதாவது நடக்குமா? நடக்காது. உன்னை எப்படி வச்சிருக்காரோ அப்படி இரு, அதில் சந்தோஷமாக இரு, எப்பவும் ஆனந்தமாக இரு, சதா நாம ஜபம் பண்ணு, எது நடந்தாலும் பகவத் சங்கல்பம் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி, வாசுதேவ கோஷுங்கிற பரம பாகவதனுக்கு அனுகிரகம் பண்ணினது நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். குஷ்டரோகியாக இருக்கார். ஒரு சின்ன கஷ்டம் வந்துருத்துனா, லேசாக ஒரு தலைவலி ஜுரம் வந்துருத்துனா கூட என்னத்தை கோவிலுக்கு போய் என்ன பிரயோஜனங்கிறோம். ஆற்றுல ஒரு சின்ன பண கஷ்டம் வந்தாலோ, ஏதாவது குடும்ப சண்டை, குடும்பம்னா சண்டை இருக்குது தானே இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதுக்கெல்லாம் தெய்வ நிந்தனை பண்ணுற அளவுக்கு ஒரு சாஞ்சல்யமான சுபாவம் உள்ள தான் நம்ம பக்தி இருக்குது. அசைவுள்ளதாக இருக்குது பக்தி. திருட பக்தி என்னன்னா, எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, இது உன்னோட கிருபை மட்டுமே. அது நிரூபணம் ஆகிடுதே. இவன் ஆரோக்கியமாக இருந்தான்னா இவன் எப்படி இருந்திருப்பானோ தெரியாது. குஷ்டரோகியாக இருந்ததுனால இதுவும் எனக்கு பகவான் கொடுத்த பிரசாதம்னு அவன் இருந்தான்ங்கிறத பார்த்தான். அந்த உடம்போடையும் தன்னுடைய ஆச்சாரத்தை விடாமல், அனுஷ்டானத்தை விடாமல், நாம ஜபத்தை விடாமல், யாராவது தூக்கி போடுற ஆகாரத்தை கிட்ட வர்றதுக்கு அருவறுப்பாக இருக்கும். குடும்பத்தில் யார் சேர்த்துப்பா குஷ்டரோகம் வந்தா? சுவாமியோட லீல ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கபாலீஸ்வரர் விஸ்வநாத சிவாச்சாரியார் சொல்லி நான் கேட்டேன். அது சத்சங்கத்தில் அவரே சொன்னார். தபோன்னு போயிருந்தேன் சுவாமியை பார்க்குறதுக்கு. சுவாமியோட ரெண்டு கால் கட்ட வரலையும் கட்டு கட்டியிருந்தது. என்ன சுவாமி காலில் அடிபட்டிருக்கான்னு கேட்டேன். அதோ ஒரு அம்மா அழுதுன்ட்ருக்கா, அவளை கேட்டால் சொல்லுவாங்கிறார். இவர் காலில் ஏன் கட்டு கட்டியிருக்கேன்னா அந்த அம்மாவை கேட்டுங்கிறேன். இப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், சுவாமி காலில் கட்டு கட்டியிருக்கேன் என்ன உங்களை கேட்க சொல்கிறாரு? என்ன இன்னும் ஜாஸ்தி அழ ஆரம்பிச்சுட்டான் என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பாபி, என்னால் தான் அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா. என்ன நடந்தது சொல்லுங்கன்னு. ஜென்மாந்திரத்தில் என்ன பாபம் பண்ணினேனோ, குஷ்டரோகம் வந்துடுத்து, ஏதோ வைத்தியமெல்லாம் பண்ணினா குணமாகறேன்னு உடனே வீட்டில் எல்லாருமே சேர்ந்து வெளியில் போயிடுன்னு விட்டா என்ன? பொம்மை நாட்டி நான் எங்கே போவேன்? எங்கேயோ பிச்சை எடுத்து சாப்பிட்டுண்டு கோவில் மண்டபத்தில் படுத்துன்னா கூட விரட்டி விட்டுடுறா. நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக போயிடுத்து, அழுக ஆரம்பிச்சிடுது உடம்பு.
இப்போ யாரோ சொல்லி சுவாமியை பற்றி கேள்விப்பட்டேன், வந்து அழுதேன், இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு விட்டார். எல்லோரும் போகணும் விரட்டினா வா 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 என்று வனம் அழைக்குதுன்னு வான்னு கூப்பிட்டுட்டார். இங்கேயே இருக்கலாமே அப்படின்னார். ஆகாரம் கொடுக்க சொன்னார், இடம் கொடுக்க சொன்னார், கோவிலை பிரதட்சிணம் பண்ணுவோம்னு சொன்னார். வேற ஒன்றும் சொல்லலை. உடம்பு குணமாக எடுத்து அவர் ரெண்டு கால் கட்டவர்லேயே அதை வாங்கினுட்டார். கொத கொத கொதான் இருக்காங்க சுவாமியுடைய. அவர் சித்தியார்த்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி உள்ள ஃபோட்டோஸில் எல்லாம் பார்த்தா தெரியும், காலில் ரெண்டு துணி சுற்றின்னு இருப்பார். அது எதனால் அப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தினம் அதுக்கு தொடச்சி மருந்தெல்லாம் போடுவாள், தானே குணப்படுத்தின்னு விட்டார். கொஞ்ச நாளைக்கு அது வச்சுன்றிருந்து தீர்த்துட்டார். அவளோட பிராரத்தத்தை வாங்கிட்டார். நான் நேராக பார்த்தேன்னு விஸ்வநாத சிவாச்சாரியார் சொன்னார். நம்ம சத் சங்கத்தில் ஞானிகளோட கருணை என்ன சொல்ல முடியும்? அஜோ ஒரு ஜீவன் கஷ்டப்படுறதே பக்தியோடு வருதே அப்படின்னு விட்டா இந்த பிராரப்தத்தை வாங்கினுடுறான். பிரபு ஓடி வரார். எப்போ நான் இவரை பார்க்க முடியலையேன்னு இவர் தாபப்பட்டு விட்டுட்டேனே, கோட்டை விட்டுட்டேனே அழறத, கிராம எல்லைக்கு போனவருக்கு இவர் மனசில் கதற கதறல் தெரிஞ்சு ஓடி வரார்னு பார்த்தேன். தரிசனம் கிடச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்ட கிட்ட ஓடி வரார். என்னை தொடாதீங்கோ தொடாதீங்கன்னு கத்த 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 கட்டின்னு விட்டார். தன்னுடைய உடம்புல இருக்கிற அசுத்தம் அவர் மேலே பற்ற போகிறதேன்னு இவர் நினைக்க பிரபுவோட ஸ்பர்ஷம் பட்டு வியாதி குணமாயிடுது. ரொம்ப அபூர்வமாக தான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு லீலைகள் பார்க்க கிடைக்கும். பெரும்பாலும் தன்னை அவதார ரகசியம் காட்டிக்காமலே தான் பிரபு இருந்தார். ஒரு சன்னியாசி அப்படிங்கிறது கூட காம்பீரியம் இல்லாமல் ரொம்ப வினயமாக ஏதோ வாங்கினுட்டேன் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. பின்னாடி சிக்ஷாஷ்டகம்னு சிஷ்யாளுக்கு சிக்ஷையாக எட்டு ஸ்லோகம் பண்ணினார். அதில் திருணாதபி சுனீச்சனன் தானே சொல்கிறார், உன்னை ஒரு திருணம் போல் மதிச்சுக்கோ, உன்னை யாரும் உன்னை தாழ்த்த வேண்டாம், நீ ஒன்று அப்படி நினச்சிக்கோங்கிற இல்லையா. அது அவரே தான் இருந்து காட்டினார் வினய சம்பத்தோடு. எந்த விதத்தையும் அவரோட பாண்டித்யத்தையோ அவரோட ஐஸ்வர்யத்தையோ பிரபாவத்தையோ காட்டவே காட்டாமல் அபூர்வமாக இப்படி ஒன்று ரெண்டு லீலைகள் அவ்வளோதான். அங்கேருந்து நேராக கிளம்பி சிம்மாச்சலம் போனார். நரசிம்ம மூர்த்தியை தரிசனம் பண்ணினார். பயங்கரமாக கோர ரூபமாக தான் நரசிம்மர் நாம் நினைக்கிறோம். பிரபு சொல்கிறார், இந்த கோபத்துக்கு பின்னாடி காருண்யம் தானே தெரியறதுங்கிறார். இது என்ன கோபம்னா, ஹிரண்யன் மேலே கோபமாக இல்லை பிரகலாதன் மேலே கருணை. என் பக்தனை நீ கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு அந்த பக்தன் மேலே இருக்கிற வாத்சல்யம் தான் கோபமாக வெளிப்பட்டது. அந்த கோபத்துக்கு பின்னாடி காருண்யம் இருக்குது அப்படி. இந்த கோவிலில் வந்து நரசிம்மமூர்த்தியோட நாமத்தை சொல்லி ஆடி பாடி குதிக்கிறார். நரசிம்மர் அப்படி ஆவிர்பவித்த போது பிரகலாதன் ஆடினார்னு துக்காரா மகாராஜ் பாடுறார். அப்படி ஆடினார் பிரபு. பிரகலாத காரண நரசிம்ம ஜாலாசி, பிரகலாத காரண நரசிம்ம ஜாலாசி, சாச்சியா Balaji Satya Kele Chaithanya Balaji Satya Kele Rama Krishna Govinda Narayana Hari Rama Krishna Govinda Narayana Hari Garje Rajadwari Bhakta Raja Garje Rajadwari Bhakta Raja
தயா காரண சகுண. அந்த காரணத்தினால் அப்படின்னு தயா காரண, சில பேர் தயா காரணன்னு பாடுவா, அதுவும் தப்பு இல்லை. தயினால வந்த ரூபம் தானே சகுண ரூபம் எடுத்துட்டார். எதுக்காக? பக்தாஞ்சே வச்சன சத்திய கேளு. நரசிம்மா நரசிம்மான்னு குதிக்கிற. இன்னைக்கு நீங்கள் கௌடி ஆசிரமங்களில் பார்த்தீங்கன்னா ஜெகநாதர் வச்சிருப்பா, ராதாகிருஷ்ண யுகலமூர்த்தி வச்சிருப்பா, நித்தாய் நிமாயி வச்சிருப்பா, நரசிம்மர் வச்சிருப்பா. அவசியமாக பிரபுக்கு நரசிம்மர் ரொம்ப ஈடுபாடு உண்டு. பக்தன் மேலே இருக்கிற கருணையில் தானே வந்தார். நம்பின பேருக்கு நாராயணன், நம்பாத பேருக்கு நரசிம்மன்னு தானே இருக்குது. இப்படியே தான் நம்பாளோட காளி ரூபமும் அப்படி தான். லலிதா பரமேஸ்வரியாக இருக்கிறவள் தானே காளியாக அவரா. அது பயங்கரம்னு நினைக்கிறதுக்கோ கும்பிடப்படாதுன்னு நினைக்கிறதுக்கோ இல்லை. அந்த உக்ர ரூபங்கிறது பக்தாளை காப்பாற்றுறதுக்கான ரக்ஷ, பாபிகளுக்கு பயம் இல்லையா. சில பேர் வந்து நரசிம்மரை ஒத்துப்பா, காளியை ஒத்துக்க மாட்டா. காளியை கும்பிட்டா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு பிரமாணம் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சரே. காளியை கும்பிட்டா இப்பேற்பட்ட பரம சாத்வீகமான ஒரு பக்தனாக இருக்க முடியும்னு தன் வாழ்க்கையில் அவர் காட்டினார். அந்த ஒரு ரூபத்திலையும் எல்லா ரூபத்திலையும் பார்த்தாரு தான் அவர் சரித்திரத்தை இருக்கு. அப்படி அங்கே நரசிம்மர்கிட்ட ஆடி பாடிட்டு போராடமெல்லாம் எங்கே போனாலும் ராமகீர்த்தனம் தான். தனக்கு இது ஒன்று தான் வேலைன்னு நினச்சிட்டு இருக்கார். என்னோடய ஒரே வேலை இது ஒன்று தான், ராமகீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கார். எந்த நேரத்துலையும் எல்லா ஜனங்களும் கூட பாடுவா. காரணம் என்ன? பாவத்தோடு யார் பாடினாலும் ஹிருதயத்தை தொட்டுடும். பாவம் இல்லாமல் எவ்வளோ பரமாதமாக பாடினாலும் மனசை உருக்கவே உருக்காது. அப்படி மகாபாவத்தோடு பாடுற மகாபிரபு, எல்லாருக்கும் அந்த நாமாவில் ருச்சி உண்டாருது. எப்போவாவது தன்னோட பக்தாளோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் முகுந்த தத்தர் மாதிரி இருக்கிறவாள்லாம் இருக்கும்போது தான் கீத கோவிந்த மாதிரி பதங்கள்லாம் பாட சொல்லுவார். தனியாக பெரும்பாலும் நாமாவளி தான் பாடுவார். ஏன்னா அவரோட எண்ணம் அவ்வளோ பேர் திருப்பி சொல்லணுங்கிறது. நாமாவளி பாடினதுன்னு எல்லாம் திருப்பி சொல்லுவா, கடினமான வார்த்தைகளே இல்லாமல் ரொம்ப எளிமையாக. அப்படி எல்லா இடத்துலையும் போய் 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 நாம பிரச்சாரம் பண்ணி அந்த இடத்துல பாவனமாக்கின்றே வரார் பிரபு. கோதாவரி நதிக்கரைக்கு வந்துட்டார். இங்கே வந்த உடனே நினைவு வந்தது வாசுதேவ சார்வபௌமர் சொல்லியிருந்தார் இல்லையா, அங்கே ராஜா ராமானந்த ராயனூத்தர் இருக்கார். ராஜாங்கிறதுனால ரஜோகுணம் உள்ளவர், கர்வின்னு நினச்சுன்றாதீங்கோ. எனக்கே அவர் விட்டு விலகி வந்து தான் அவர் அருமை தெரிஞ்சுது. பரமபக்தர், பரமபாவுகர். ராஜாக்கள்லாம் பக்தி இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்க? அம்பரீஷ் சக்கரவர்த்தி இல்லையா இல்லையா, பாகவதத்திலையும் அப்படி இருக்க. ஆழ்வார் அதிகளை குலசேகர ஆழ்வார் இல்லையா, நாயன்மார்களை சேரமான் பெருமான் இல்லையா, ராஜாவாக இருந்தனாலும் என்ன பக்தி குறைஞ்சிப்படுத்தா? அவளுக்கு மனசு இருக்கும் இல்லையோ. சாதித்திருநாள் பத்மநாபதாசனாக நினச்சிருந்தானே அவ்வளவு கிருதிகள் எழுதினார். மைசூர் சாம்ராஜ உடையாரும் கேகேஷால்னா தபோவனம் போய் சுவாமி தரிசனம் பண்ணும்போது அவள் பதவிக்கு உண்டான மரியாதையை கூட அவள் மறுத்துட்டு தரையில் உட்காந்து சுவாமிகிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு அவர் வாக்குலேருந்து நல்ல விஷயங்களை கேட்டுண்டு பக்தனாக தான் வந்தான் அந்த இடத்துக்கு. நீ யாருன்னு உன் பதவியை உன் பவுஷ காட்டுறதுக்கு அங்கே போக முடியாது. அப்படி போனால் அவள் அனுகிரகம் பண்ண மாட்டான். அதே இவர் சொல்கிறார், பரம பக்தர் நீங்கள் ஒதுக்கிடாதீங்கோ, அவசியம் நீங்கள் போகணும். அவர் இங்கே அடிக்கடி வருவார், ஜெகநாதபுரிக்கு வருவார், எங்கிட்ட நிறைய பேசுவார். நான் அவர் ரொம்ப பண்டிதர், நிறைய படித்தவர், படித்தவருங்கிறதுனாலும் எனக்கு அவர்கிட்ட மரியாதை உண்டு. சாஸ்திர விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கிறதே நடுவில் பக்திமயமான ஸ்லோகங்கள் சொல்லுவார், நான் கிண்டல் பண்ணுவேன். பக்தி எல்லாம் சாமான்யமாக உள்ள வாழ்க்க பண்டிதாளுக்கு இல்லை. விஷயம் தெரியாதவன் ஏதோ நாமாவளி சொல்லி ஓட்டிக்கலாம், நமக்கெல்லாம் எதுக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா என் மனசில் பக்தி இல்லாமல் தானே இருந்து வறண்ட ஹிருதயமாக தானே இருந்தது. உங்களோட பழகினதுக்கப்புறம் தான் பக்தினா என்னன்னு தெரிஞ்சுட்டேன். இப்போ ராமானந்த ராயரோட அருமை எனக்கு இங்கே தெரிகிறது. நீங்கள் க்ஷேத்ராடனம் போப்பிறாள், தட்சிண தேசம் போப்பிறாள் சொன்னதுனால விஜாபனம் பண்ணிக்கிறேன். சத்மாத்திரம் அவருக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்ல பிரபு என்ன சொன்னார் நேற்று பார்த்தோம். அவர் தரிசனம் பண்ணி என்னை பாவனமாக்கிக்கிறேன் பிரபு. இந்த கோதாவரி வந்த உடனே அவர் நினைவு வந்தது. இன்னைக்கு ராஜமந்திரிங்கிற இடம் இருக்கு இல்லையா, ராஜமகேந்திரபுரம்னு பேர். அங்கே தான் அவர் இருக்கார். அந்த இடத்துலையே வேதசாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு மந்திரியாக பதவி வகிக்கக்கூடிய வாழுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அந்த வித்தியை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக
சும்மா சாதாரணமான மந்திரி ஆகிட முடியாது. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ராஜாவை நெறிப்படுத்துகிற உத்தியோகம்னா ராஜா என்ன தப்பு பண்ணினாலும் தலையாட்டுற உத்தியோகம் இல்லை. மந்திரிங்கிறவன் தந்திரி கிடையாது, நல்ல மதி மந்திரியாக இருக்கிறவன். அப்படி நிறைய பேருக்கு அந்த ஊரில் ராஜமகேந்திரபுரத்துலேருந்து கூட்டின்னு வருவாளாம், அமாத்திய குடும்பத்துலேருந்து எடுத்துன்னு வருவாள். மாணிக்க வாச்சகரே அப்படி அந்த பரம்பரை தான். இவ்வளோ திருவாச்சகத்தில் கொட்டியிருக்காரே, மாத்திருபாஷை தெலுங்கு அவருக்கு. அது மாதிரி அந்த இடத்துல இருக்கிறவர். ஆனால் ஒரிசாவுடைய பிரதாபருத்ர ராஜாவுக்கு கட்டுப்பட்டதாக அந்த சமஸ்தானம் இருக்குது. ராஜாவோட பிரதிநிதியாக தான் அங்கே இருக்கார். தன்னுடைய ராஜரீக காரியங்களையும் பண்ணிக்கொண்டு, அவர் பிராமணர் இல்லை, ஆனால் நதி ஸ்நானம் பண்ணுறதெல்லாம் ஸ்லோகங்கள் சொல்லிட்டு தான் ஸ்நானம் பண்ணுவார். வேத பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய தானங்கள் பண்ணுவார், எல்லாத்தையும் வினயமாக இருப்பார். என்னென்னெல்லாம் படித்து தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லாம் படித்து தெரிஞ்சுட்டு இருக்கார். உள்ளுக்குள்ளே அந்தரங்கமாக ராதா கிருஷ்ண யுகல உபாசனை பண்ணுறவர். அஷ்டபதி எல்லாருக்கும் பிடிக்கும். அஷ்டபதி பாடினா எல்லாரும் கேட்பான், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் படுவான். மகான்கள் சொல்கிறான், அர்த்தம் தெரிஞ்சுக்காதேங்கிற. உன்னால் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும்? அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சம்ஸ்கிருதத்தில் விஷயம் தெரிஞ்ச பாட்டு வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம அர்த்தம் உனக்கு தெரியுமோ தெரியாது, அது தெரிஞ்சுக்காமே இருந்துடும். அது ரகசியமான விஷயம். அது பக்த ஹிருதயம் இல்லாமல் அஷ்டபதி தெரிஞ்சுக்க வேண்டாம். பாட்டு தெரிஞ்சுக்கலாம். அது பாடினாலே வேத மந்திரம் எப்படி சொன்னாலே அர்த்தம் தெரியாட்டாலும் பலன் உண்டோ, அஷ்டபதி பாடினா பக்தி உண்டாயிடும். ஆனால் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா பக்தி ஏற்பட்ட உடனே உள்ளுக்குள்ளே அர்த்தம் ஸ்புரிக்கும்ங்கிறார். இந்த யுகல உபாசனை அப்போ ஏற்பட்டது. அதை ரகசியமாக ஹிருதயத்தில் வச்சுன்னு இருக்கிறவர். அவருக்கு அனுகிரகம் பண்ண சொன்னதுனால இவர் வந்து ராஜாவை போய் பார்க்க முடியாது. ஒரு சன்னியாசி போனால் உள்ளே விடுவாளோ, பிச்சை எடுக்க வந்திருக்காருன்னு விரட்டி விட்டுருவா. ஏதாவது ராஜாட்டு இது ஆகணும் அதாகணும்னு இருந்தால் போய் பார்க்கலாம். யாராலும் எதுவும் ஆக வேண்டியதில்லை. உலக சுகம் துச்சமென உதறி தள்ளின்னு இருக்கிறவர். அப்போ இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுன்னு அவர் இவர் வந்து பார்க்கணும், அதுக்கு தகவல் சொல்லி அனுப்பணும். அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. என்ன நடக்கிறதோ பகவத் சங்கல்பம்ங்கிறத காட்ட தானே வந்திருக்கார். கோதாவரியில் ஸ்நானம் பண்ணினார், அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டார், கரையில் உட்காண்டிருக்கார். இவர் கார்த்தால ஸ்நானத்துக்கு வரார். ரமானந்தராய் அவர் அப்பா பவானந்தர்னு பேர். அவரும் பரம பக்தர். அஞ்சு பிள்ளைகள், அதில் ஒத்தர் இவர். பின்னாடி பிரபு சொல்கிறார், பவானந்தருக்கு அனுகிரகம் பண்ணும்போது பின்னாடி வரக்கூடிய விஷயங்களில், நீங்கள் பாண்டு மகாராஜாவை போல அஞ்சு பேரும் பாண்டவாள் மாதிரி அவ்வளோ பக்தி உள்ளவா அப்படின்னு சொல்கிறார். ஒரு பல்லக்கில் வர்றார் ராமானந்தராய். ஸ்நானம் பண்ணுற இடத்துல சங்கல்பெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு பிராமணாலாம் வந்திருக்கா. வேத கோஷம் பண்ணுறா, மந்திரங்களாக சிரவணம் பண்ணிட்டு நாமாவை சொல்லிண்டு ஸ்நானம் பண்ணுறார். பண்ணிட்டு வஸ்திரம் மாற்றிட்டு நெத்திக்கிட்டு கரையில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுறார், தானங்கள்லாம் கொடுக்குறார். எதாச்சும் அப்படி திரும்பி பார்க்குறார். அருணோதயம் தாண்டி சூரியோதயம் ஆகிடுத்து. அந்த சூரியனோட கதிர்கள் அப்படி பட்டு அங்கே தள்ளி மரத்தடியில் உட்காந்துக்கிற பிரபுவோட உடம்புலேருந்து தக 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 தகன்னு ஜொலிக்கிறது. யார் இந்த சன்னியாசி? இந்த ஊரில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லையே. கற்றாரே கற்றாரே காமுருவர்னு இவர் பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்து என்னன்னா, இந்த திவ்ய தேஜஸ் சாமானியப்பட்டவாளுக்கு வராது. இவர் ஒரு மகாபுருஷன். இவரோட இருக்கிற இருப்புனாலேயே இந்த பிரதேசத்தையே மதுரமயமாக மாற்றிட்டு இருக்கார். யாரோ பெரியவர் அப்படின்னுட்டு அவர் தரிசனம் பண்ணணும்னு ஆசை. இவர் வந்தாலே உடனே பின்னாடி ஆட்கள்லாம் வருவா, பல்லை கெடுத்துன்னு வருவாளா, எல்லாம் அண்ணண்டே இறங்கோ அப்படின்னுட்டு இவர் மட்டும் போய் பிரபு நமஸ்காரம் பண்ண போகிறார். பிரபு இவரையே பார்த்துட்டுருக்கார். மலர்ந்த முகத்தோட, அழகான திருவிழிகளோட, தக தக தகன பெயர்பட்ட திருமேனியோட, ராதேஷாம ராதேஷாம் ராதேஷாம ராதேஷாம்.
Radhesham, 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 Radhe, Radhe, Radhesham, 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 Radhe, Radhe, Radhesham, 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 Radhe, Radhe, Radhesham, 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 Radhe, Radhe, Radhesham, 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 Radhe Shyam Radhe Shyam Radhe Shyam Radhe Shyam Abdiye nama avadi padinu ukandirkar prabhu kitta vandavone vinayama kitta poi namaskaram anninar kai katti vaai padichundu nikkarar abdi paathu chirichutti pada mudhalla paathukkarar rendu perum neenga dhaan raja ramanandaraya abdin kekkarar அறிமுகத்துக்கு என்ன தேவை இருக்கு? இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு சத்தான ஜீவன் இருக்குன்னு சொல்லி அமைச்சிருக்கார், ராஜான்னு சொல்லியிருக்கார், இடம் சரியாக இருக்குது, லட்சணங்கள் சரியாக இருக்கு, இவராக தான் இருக்கணும். தான் யாருன்னு சொல்லலை. இவர் பதில் சொல்கிறார், ஆமான்னு சொல்லலை. எதுக்கும் லாயக்கே இல்லாத ஒரு இந்த நீச்ச ஜென்மாவை அப்படி தான் கூப்பிடுவார். அப்படி சொன்னவனே கிட்ட வந்து கட்டிக்கிறார் பிரபு. கர்வமே இல்லாத ஒரு ஜீவனை பார்த்தா ஞானிகளுக்கு சந்தோஷம் வந்துடும். கட்டிக்கிறார். வாசுதேவ சாரூபமர் உங்களை பற்றி சொன்னார். அப்போ இவருக்கு இவர் யாருன்னு புரிஞ்சுடுத்து. ஏன்னா அவளுக்குள்ள கடித போக்குவரத்து உண்டு. பிரபு ஜெகநாதபுரியில் இருக்கிறது, தனக்கு அனுகிரகம் பண்ணினதெல்லாம் அவர் இவருக்கு எழுதியிருக்கார். அப்போ இவருக்கு தெரிஞ்சு போயிடுது, ஓ சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார் அப்படின்ட்டு. உங்களை பற்றி சொல்லுவார், ரொம்ப பக்த ஹிருதயம் உள்ளவர், ரசிக சுபாவம் உள்ளவர், ரகசியமான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும்னு சொல்லுவார். பக்தியை பற்றி உங்கள்கிட்ட தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னார் பிரபு. எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரணும் அதெல்லாம் அப்படின்னார். இவர் சொல்கிறார், வாசுதேவருக்கு மேலே எப்போவுமே அன்பு உண்டு. இந்த அன்போட வெளிப்பாடு என்ன? ஏதாவது பரிசுகள் கொடுக்கறது, பாட்டு எழுதி அனுப்புறதுன்னு இல்லாமல் சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபமான உங்களை அனுப்பி எனக்கு கிருபை பண்ண வச்சுருக்காரு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவர் பெரிய உபகாரம் பண்ணிட்டார். உங்கள்கிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப விஷயம் தெரியாது. இல்லை, நீங்கள் இப்படி தான் சொல்லுவேன்னு அவர் சொல்லிட்டார். இவன் ஒரு சுஷ்க ஹிருதயம் உள்ள வறண்ட சன்னியாசின்னு நினச்சுன்றாதீங்க. எனக்கும் பக்தி வேணும் இல்லையா? பக்தி இருந்தால் தானே வாழ்க்கையில் ரசம் இருக்கும் இல்லையா? அதனால் என் மனசில் ரசம் உள்ளதாக ஆக்குங்க. உங்கள்கிட்டேருந்து கிருஷ்ண பக்தி எனக்கு வரணும். பிரபு இப்படி சொல்லியிருப்பாரான்னு பார்த்தா, போனதுமே சொன்னேன்னு நினைக்கிறேன், பிருந்தாவனம் போனபோது வயசான பழுத்த பழமான சாதுக்களெல்லாம் பார்க்க பாக்கியம் கிடச்சிது. எல்லாம் 100 வயசு 110 அப்படி வயசானவா. நம்ம போய் அவளை நமஸ்காரம் பண்ணுறோம், கூட அழிச்சின்னு வந்தவா அறிமுகப்படுத்துகிறா. தனியாக ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து கண்ணில் தாரதாரியாக ஜலம் வருது. ராதே 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 இப்படி சொல்லிட்டே உட்காண்டிருக்கான். போய் நமஸ்காரம் பண்ணி பாதத்தை தொடப்பான, பாதத்தை இழுத்துக்கிறான். இந்த மாதிரி வாழலாம் வந்திருக்கானோடனே நம்மளை பார்த்து கை குவிச்சுண்டு எனக்கு கிருஷ்ணபக்தி வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குறான். நம்ம பிருந்தாவன யாத்திரையிலே நமக்கு அனுபவம். ஏன்னா பிரபுவோட சம்பிரதாயத்தில் அந்த வினயம் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்துடுத்து, நான் பக்தன், எனக்கு நான் ஜபம் பண்ணுறேன்னு ஒரு நாள் நினைக்கப்படாது. உனக்கு என்ன கிடைக்கிறதோ அது கிருப்பை, அவ்வளோதான். நீ என்ன பண்ணிட முடியும்? நீங்கள் எனக்கு சொல்லணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த யாத்திரைங்கிறது ஒரு வியாஜந்தான். அவர் சொல்கிறார், நீங்கள் பகவான் சாட்சாத்து நாராயண ஸ்வரூபம், சன்னியாசி வேஷத்தில் வந்திருக்கேள். நீங்கள் ஒன்று சொல்லி நான் மறுத்தேன்னு அது தப்பு. என் ஹிருதயத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை உங்களுக்கே நான் திருப்பி சொல்கிறேன். என்ன அழகான பதில் இல்லையா? என்ன, நான் பேசிடுவேனா? என்னை பேச வைக்கிறது நீங்கள் தானே. நீங்கள் சொல்கிறத நான் திருப்பி சொல்கிறேன். பிரபு ரொம்ப ரசிக்கிறேன்.
பக்தியோட ரசமான விஷயங்கள் தெரியணுங்கிற இப்போ வேண்டாம், எல்லாம் நின்றுருக்கா, அவள் அவளுக்கும் ஜோலி இருக்கும், ரொம்ப நேரம் பேச முடியாது, இதெல்லாம் சட்டுன்னு பேசுகிற விஷயம் இல்லை, நீங்கள் உத்தரவு கொடுத்தேன்னா இதே இடத்துக்கு நான் ராத்திரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் வைத்தியர் ஒருத்தரை கூப்பிட்டு சுவாமிக்கு பிக்ஷை பண்ணி வைங்க நல்லபடியா அப்படின்ட்டார். நமஸ்காரம் மட்டும் கிளம்பிட்டார். சரின்னார் பிரபு, ஒன்றும் சொல்லலை. ராத்திரி இந்த ராஜ அடையாளங்கள் இல்லாமல் சாதாரண வேஷ்டி அங்கவஸ்திரத்தோடு ஒரே ஒரு ஆள் மட்டும் கூட கூட்டிண்டு நல்ல நிலா காலம் சரத்த பௌர்ணிமா நிர்மல யமுனான்னு இந்த ராசமாடின மாதிரி நினைவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை. பிரபு தனியாக மரத்தடியில் உட்காண்டிருக்கார். இவர் அங்கேருந்து விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். இப்போ என்ன கட்டளை போடுறீங்களோ சேவை பண்ணுறேன், உங்கள்கிட்டேருந்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க தான் காத்துருக்கேன். மத்தியானவர் பிக்ஷை பண்ணி வச்சார் அது உதரத்துக்கு, இப்பட்டே உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குற பிக்ஷை ஆத்மாவுக்கு பக்தி பிக்ஷை. மனுஷனோட கடமை என்ன, மனுஷனாக பிறந்தவன் என்ன பண்ணணும் இது சொல்லுங்க. அவர் சொல்கிறார், மனுஷனாக பிறந்தவனுடைய நாட்டம்ங்கிறது சுகத்தை தேடின நாட்டமாக இருக்கு. எதில் சுகம் கிடைக்கிறதோ அதில் போய் விழுந்துடுறான். கவலை இல்லாதபடிக்கு வேலைக்கு சாப்பாடு வஸ்திரம் போக போக்கியங்கள் குறைவில்லாமல் இருக்கிற பட்சத்தில் மனுஷன் சந்தோஷப்படுறான். அதுக்கு குறைவு வந்தால் துக்கப்படுறான். ஆனால் இந்த சுக போக்கியங்களாலே சந்தோஷம் வந்துடுமோன்னு கேட்டால் வரமாட்டேங்கிறது, உடம்பு ஒத்துழைக்காது, வியாதி வந்துடுறது, அல்பாயசா போகவும் சேர்ந்துடுறான். அதனால் தர்மங்கள்லாம் என்ன சொல்கிறது, சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, மனுஷன் தன் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, சாஸ்திரம் விதிக்கிறபடி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இஷ்டப்படி வாழறதுக்கு ஒரு ஜீவனுக்கு அருகதை கிடையாது, யோக்கியதை கிடையாது. இப்படி தான் இருக்கணுங்கிறது பகவானோட கட்டளையான வேதத்தில் ரிஷிகளுடைய அபிப்பிராயமான சாஸ்திரங்களில் இருக்குது. இதுதான் மனுஷன் கடைபிடிக்கணும். அப்படி எந்தெந்த ஜீவன் யார் யார் வீட்டில் பிறக்கணுங்கிறது ஈஸ்வர சங்கல்பம். அந்தந்த ஜீவன் எந்தெந்த வர்ணாசிரமத்தில் பிறந்ததோ அதுக்கேற்றாப்பில் கடமைகள் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை மறுக்கிறதுக்கோ மீறத்துக்கோ மாற்றி பண்ணுறதுக்கோ யாருக்கும் அருகதை கிடையாது. அப்படி மீறி பண்ணினா அவனுக்கு துக்கம் உண்டாகும், சுகம் உண்டாகாது. அப்படி பண்ணுற ஜீவன் தான் எந்த குலத்தில் பிறந்திருக்கோமோ எதுவுமே தப்பான குலம் இல்லை, இது வஸ்தி அது தாழ்த்தின்னு கிடையாது. ஆனால் அந்த வர்ணாசிரம தர்மத்தின்படி ஒரு ஜீவன் இருந்து பகவானோட கட்டளைப்படி நடந்தால் அந்த ஜென்மம் அவனுக்கு பூர்த்தியான பிறகு அவனுக்கு சொர்க்கவாசம் கிடைக்கும் அப்படின்னார். நிறுத்திவிட்டார். ஆ, ரொம்ப நன்னா சொன்னேன். கர்ம காண்டம் அழகாக இருந்தது. அப்படி தானே பண்ணணும், என்னென்ன கர்மாக்கள் என்னென்ன பண்ணணும்னு விதிச்சிருக்கேன். அது அவாவா இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. பகவானோட அபிப்பிராயம் வேதம்ங்கிறது ஒருத்தர் எழுதினது இல்லையா, அபௌருஷேகம் தானே. அதனால் அதில் என்ன சொல்லியிருக்கோ அது கேட்கணும். அப்படி ஒருத்தன் பண்ணுறான் சந்தோஷம், அதனாலே பூலோகத்தில் சௌக்கியத்தை அடைகிறான், சரீரம் விட்டதுக்கப்புறம் சொர்க்கம் போகிறான் அப்படிங்கிறவர் சொன்னேள். கர்மாவோட எல்லை என்ன, சொர்க்கம், அவ்வளோதான். சரி, சொர்க்கத்தில் ஒருத்தன் எத்தனை நாள் இருந்துட முடியும், மனுஷ ஆயுளை விட அதிகமான ஆயுள் இல்லைங்களே. ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை உண்டோ இல்லையோ, அதுக்கும் ஒரு ஒரு காலம் உண்டோ இல்லையோ, பிரம்மா உள்பட காலம் உண்டு அப்படிங்கிறத சொர்க்கவாசிகளுக்கு என்ன, அவன் இந்த புண்ணியம் முடிஞ்ச உடனேயே திருப்பி இந்த பூமிக்கு அவ வந்து தானே ஆகணும். புண்ணியத்தில் கடைசியில் கொஞ்சம் பாக்கி இருக்கிறத நல்ல குடும்பத்தில் பிறக்காப்பில் அனுப்பிச்சிடுவான். திருப்பி அந்த ஜென்மாவில் பாப புண்ணியங்கள் பண்ணி இப்படி போயிட்டே இருக்குமே, அப்போ இது புருஷார்த்தம் ஆகாது இல்லையா. எது புருஷார்த்தம் நீங்களே சொல்லுங்க. அவர் சொல்கிறார், வாஸ்தவம் தான், கர்மாவனால் கர்மா பண்ணணும்னு சொல்லியிருக்கு, கர்மாவனால் புருஷார்த்தம் இல்லை. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு நாலு சொல்லியிருக்கு. தார்மீகமாக இருக்கணும், இந்த தார்மீகமாக இருக்கிறதுலையே தார்மீகமாக சம்பாதிக்கணும், தார்மீகமாக சம்பாதிக்கிறதுனாலேயே சாஸ்திரம் சொன்னபடி ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் வரும்போது சொர்க்கவாசம் தான் நாங்கள் வந்துடுறதே தவிர மோட்சங்கிறது புருஷார்த்தம் சொல்லியிருக்கு இந்த மார்க்கத்தில் கிடைக்காது. அப்போ என்ன வழி, அடுத்த வழி என்ன, நிஷ்காமிய கர்மா, பலனை எதிர்பாராமல் தான் பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணிட்டு போயிட்டா, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு நிஷ்காமிய கர்மா பண்ணினா அது அந்த ஜீவனை
இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம். நிறுத்திவிட்டார் பிரபு. சொன்னார் வாஸ்தவம் நிஷ்காமிய கர்மா சொல்லியிருக்கு, ஆனால் அந்த கர்மா நிஷ்காமியம் பலனை எதிர்பாராத ஒரு காரியம் பண்ணினா சித்த சுத்தி உண்டாகும்னு சொல்லியிருக்கு, மனசு தூய்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாத்திரத்தை நன்னா தேய்ச்சி சுத்தமாக வச்சாச்சு, தட்டை நன்னா அலமின்னு உட்காந்துட்டுருக்கேன், சாப்பாடு போடணுமோ இல்லையோ, தட்டை கடிச்சு திங்க முடியாதே. பாத்திரம் நல்ல பாத்திரம்தான், பாத்திரம் போஜனமாகாது இல்லையோ, அதனால் சித்த சுத்தி உண்டாகும். சித்த சுத்திக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறார் பிரபு. அடுத்த கேள்வி கேட்குறார். அப்போ இவர் சொல்கிறார், எதுவும் எதிர்பாராத கர்மம் பண்ணுறது அப்படிங்கிறதும் பூரணதை இல்லைன்னு நீங்கள் சொல்கிற பட்சத்துக்கு பகவான் என்னை எப்படி இயக்கிறானோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி பண்ணணுங்கிற கீதையில் பகவான் அதான சொல்கிறார், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி வாசுச்ச. எல்லா தர்மங்களையும் விடுங்கிறார். அப்படின்னா தர்மத்தை விட்டுடுன்னு அர்த்தம் இல்லை, தர்மத்தை கடைப்பிடிச்சிடு, தர்மத்தினால சொர்க்கம் கிடைக்கும், அதை தாண்டி எங்கிட்ட வரணும்னா எல்லாத்தையும் விட்டுறணும், நான் காப்பாற்றவே நம்பிக்கை வேணும் அப்படின்னா சரணாகதி பண்ணினா நான் எப்படி இயக்கிறேனோ, உன் ஹிருதயத்திலேருந்து என்ன பிரேரணை பண்ணுறேனோ அப்படி இருங்கிற, உனக்குன்னு ஒரு சங்கல்பம் இல்லாமல் இருங்கிற. அண்ண பகவான் அடிக்கடி சொல்லுவார், சங்கல்ப ரஹிதனாக இருங்கிற, இது பண்ணணும் அது பண்ணணும்னு முடிவு பண்ணாத, முடிவு அவன்னா பண்ணணும் அப்படிம்பார். ஏன்னா நம்ம பண்ணுற முடிவு மாறி போயிடுச்சுன்னா துக்கம் தாங்க மாட்டேங்கிறது இல்லையோ, அதனால் அவன்கிட்டயே அதை விட்டுடுவோங்கிறான் ஞானிகளோட நிலை. இப்போ சரணாகதிங்கிறார் இவர் சொல்கிறார். சரணாகதிங்கிறது கூட பார்த்தேன்னா விபீஷன் சரணாகதி பண்ணினார். எதுக்கு? அண்ணாவுடைய அச்சுறுத்தலுக்காக, அதர்மத்தில் இருக்கப்படாதுங்கிறதுக்காக, தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக. யாரோ சரணாகதின்னு போய் விடுறான்னு அர்த்தம், கஷ்டத்தில் இருக்கேன் காப்பாற்றுன்னு அர்த்தம் தானே. அப்போ அந்த தர்மம் கூட ஒரு சுகமான தர்மமாக தெரியல, என்னை கஷ்டப்படாமல் என்னை காப்பாற்றுன்னு ஆகிடுறது, அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லையே, ரசம் இல்லையே, வேற என்ன சொல்கிறேள். இந்த சம்பாஷண வாஸ்தவத்தை 12 நாள் நடந்திருக்கு, ரொம்ப சுருக்கி தான் நம்ம சொல்ல முடியும். தினோந்தனோ ராத்திரி வெவ்வேறு ஒரு விஷயத்துக்கு வெவ்வேறு ஸ்லோகங்கள் சொல்வார் ராமானந்தராய். வாசுதேவர் சொன்னது சரிதான், ஒரு ராஜரீக காரியம் பண்ணுறவர்கிட்ட இவ்வளோ ஒரு பாண்டித்தனம் எதிர்பார்க்கலையம்பார் பிரபு. என்னம்மா சொல்கிறேள், உங்களை பார்த்தது பரம சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவார். அவர் கேட்க கேட்க ஒன்று ஒன்றா பதில் சொல்கிறார். அடுத்தது இவர் சொல்கிறார் சுக சாதனம், அடுத்தது என்ன சொல்லுங்க. சரணாகதின்னு கூட பண்ணாமல் எல்லாத்திலையும் சுக துக்கத்தில் சமபாவனையோட ஸ்தித்த பிரஜன்னு பகவான் கீதையில் சொல்கிறாரு. அது மாதிரி இது நல்லது இது கெட்டதுங்கிற தெரிஞ்சுக்கிற சத் அசத் வஸ்து விவேகம் விசாரணை பண்ணி, இது நல்லது இது பண்ணலாம், இது கெட்டது இது பண்ணக்கூடாது, மனசில் எண்ணங்கள் வருது நல்ல எண்ணம் ஊக்குவிக்கலாம் கெட்டது கூடாது அப்படிங்கிற விசாரணையோடு இருந்துட்டு அப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறார். இவர் சொல்கிறார் இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற விஷயமா இருக்கே, இதனால் பக்தி குறைஞ்சி போயிடுமே. ஒன்று ஒன்றும் பண்ணும்போது ஒரு ஒரு நினப்பு, நல்ல நினப்பா கெட்ட நினப்பா, நல்லது பண்ணுறேனா கெட்டது பண்ணுறேனா, இது எங்கே போய் முடியும், இதில் பக்தி ரசம் இல்லையே. இப்போ அவர் சொல்கிறார் எனக்கு ஞானமும் வேண்டாம் மோட்சமும் வேண்டாம் அப்படிங்கிற எந்த ஒரு விதமான பிரார்த்தனையும் இல்லை, நம்ம லௌகீக பிரார்த்தனையும் இல்லை பாரமார்த்திக பிரார்த்தனையும் இல்லை. அப்படி இல்லாமல் விசுத்தமான பக்தி பண்ணினா அது புருஷார்த்தம்னு சொல்லலாம், எந்த அபேட்சையும் இல்லை. நலகே முக்தி ஆணி சம்பதா சந்த சங்க தேகாசதா, இது வேணும் அது வேணுங்கிற கேள்வியே கிடையாது. பிரபு சந்தோஷப்பட்டார். வாஸ்தவம் இதுதான், லௌகீக பிரார்த்தனை இல்லாமல் மோட்சம் வேணுங்கிற பிரார்த்தனையும் இல்லாமல், ஏன்னா கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியுமே, நீ என்ன கேட்குறது. அதனால் பகவானோட விருப்பத்துக்கே விட்டுட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து அவனையே நினச்சிட்டு பக்தி பண்ணுறது, இதுதான் உண்மையிலே ஒரு மனுஷன் பண்ண வேண்டிய காரியம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது. ஆனால் அப்படி பக்தி பண்ணுறதுக்கு அந்த பக்தி உண்டாகிறதுக்கு என்ன வழி, விடுற மாதிரி தெரியல. கேள்வி கேட்டுட்டே இருக்கார். ஒரு ஒரு நாளும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவா, திருப்பியும் கார்த்தால கிளம்பி போயிடுவார், திருப்பியும் மறுநாள் வருவார். பக்தி பாவனை இருக்கு பிரபு. பகவானே தன்னுடைய குழந்தையாக பாவிக்கிற வாத்சல்ய பக்தி, பகவானை தோழனாக நினைக்கிற சக்கிய பக்தி,
பகவான யஜமானா நினைக்கிற தாசிய பக்தி, அந்தர்யாமியா பகவான் நினைக்கிற சாந்த பக்தி, பகவான் தன் பிராணநாதனா நினைக்கிற மாதுரிய பக்தி, இதெல்லாம் இருக்கு. பொதுவாக வாத்சல்ய சக்கிய தாசிய மாதுரிய சொல்லுவான், சாந்த பக்தியும் சில பேர் சொல்கிறான். அது ஞானிகளுக்கு உண்டானது, அதெல்லாம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. யசோத காட்டினாலே கண்ணன்ட்ட அப்படி ஒரு பக்தி இல்லையா? சாட்சாத் பரம்பொருளையே குழந்தையாக கொஞ்சிற பாக்கியம் கிடைச்சிது அவளுக்கு. என்னத்தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னத்தவம் செய்தனே, என்னத்தவம் செய்தனே. ஈரேழு உலகங்கள் படைத்தவனை சமஸ்தலோகங்களுக்கும் யார் அதிபதியோ, கை கட்டி வாய்ப்பத்தி எனக்கு வச்சுட்டியே, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஜெகதோத்தாரண அடிசதழு யசோதாங்கிற புரந்தரதாஸ், பேர்பட்ட பக்தி யசோதையோட. அந்த மாதிரி வாத்சல்ய பக்தி, பகவான குழந்தையாவே நினச்சி லாலனப்படுது, யசோதைக்கு தான் உரியதுன்னு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு அவளை சொல்கிறோம், யாரெல்லாம் தன் வீட்டில் இருக்கிற பகவானை என் குழந்தைன்னு நினச்சி லாலனை பண்ணுறாலோ அவளுக்கு அனுகிரகம் உண்டு. அந்த பாவனையால் குழந்தைய நினச்சின்னு அந்த பாவனையால் அடையலாம். ஐயோ குழந்தை குளிர்மேனு போத்தி விடுறது விக்கிரகம்னு நினைக்காமல், வெய்யக்காலமாக இருந்தால் விசிறது. ராமகிருஷ்ணானந்தர் பரமஹம்ச தேவருக்கு அப்படி தானே பண்ணினார், பசிக்குமே நேரத்துக்கு சாப்பாடு போடுறது. குருதேவருக்கு சூடாக லூச்சிங்கிற சின்ன குட்டி குட்டி பூரி ரொம்ப பிடிக்கும், அடுப்பு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையிலே வச்சு சுட சுட பூரி பண்ணி போடுவார் ராமகிருஷ்ணானந்தர் சசிமாராஜ். அப்படி அவர் பண்ணின பக்தி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆசிரமம் நிற்கிறது வந்து. அப்படி நான் இல்லாமல் என் பிரபு என்ன பண்ணுவார், என் குழந்தை லாலனை, வாத்சல்ய பக்தி வாஸ்தவம் தான். ஆனால் இது எல்லாருக்கும் வந்துவிடுமான்னு வராது. இதுக்கு மேலான ஒரு பக்தி உண்டா, இன்னும் நெருக்கமான பக்தி உண்டா, சக்கிய பக்தி உண்டு. அர்ஜுனன் பண்ணின மாதிரி, அர்ஜுனன் வந்து நல்ல தோழனாக பழகி அடாபடான்னு பேசுகிற அளவுக்கு கிருஷ்ணனோட நெருங்கி இருந்தான் இல்லையா, அது நல்ல பக்தி, சரியா சொன்ன இல்லைங்க. ஆனால் சகான்னு நான் சுவாமிக்கு சகான் நான் நினச்சிட்டு பிரயோஜனம் இல்லை, அவர் என்னை சகாவை ஏற்றுக்கணும் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தில் உமக்கு தோழனாக எம்மை தந்தோங்கிறார் பகவான். நின்னிலேருந்து நீ நான் ஃப்ரெண்டு நான் சொல்ல முடியாது, அங்கேருந்து வரணும். அப்போ அதில் ஒரு நிபந்தனை இருக்கே இல்லையா. அப்போ வேறு என்ன பக்தி, தாசிய பக்தி. ஆஞ்சநேய சுவாமி மாதிரி, லக்ஷ்மண சுவாமி மாதிரி பகவானுக்கு தொண்டனாக தன்னை நினச்சிண்டு அவருடைய கைங்கரியமே தன்னோட வாழ்க்கைன்னு இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு தொண்டன் கூட நாள் பூரா 60 நாளைக்கு யஜமானோட இருக்க முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ இடைவிடாத சேவை எப்படி பண்ண முடியும்? பிரபு ஒன்றே ஒன்று தான் பாக்கி, மாதுரிய பக்தி. வாத்சல்ய சக்கே தாசிய பாவங்களுக்கு, வாத்சல்ய சக்கிய தாசிய பாவங்களுக்கு உண்டு, வாத்சல்ய சக்கிய தாசிய பாவங்களுக்கு உண்டு, வாத்சல்ய சக்கிய தாசிய பாவங்களுக்கு உண்டு, வகையான மாதுரியத்திற்களவும் உண்டோ, வகையான மாதுரியத்திற்களவும் உண்டோ, நாயகநாயகி பாவத்திற்கு மேலாக, நானிலத்தில் நான் கண்டதில்லை அதனால் தானே, நானிலத்தில் நான் கண்டதில்லை அதனால் தானே, குழந்தையாக பார்த்தானும் பாரிலே நீ எனக்கு பிராணநாதன் தானே. சுவாமி மேலே ஹரிதாஸ் சுவாமி எழுதின பாட்டு, கிருஷ்ணன் மேலே உள்ள பாட்டு இல்லை. அவர் குழந்தையாக பாவிக்கிற பக்தாள் உண்டு தபோவனத்தில்,
உரார் அப்படியே கிருஷ்ணனுக்கு பொருந்தும். உன்னை மெச்சி குழந்தையாக பார்த்தாலும் பாரிலே நீ எனக்கு பிராணநாதன் தானே. மற்ற பக்திக்கெல்லாம் அளவு உண்டுங்கிறார். ப்ராக்டிக்கலாக பாருங்களேன், கல்யாணம் ஆரம்பிட்டுக்கு தானே அம்மாவுக்கே ரைட் இருக்கு. வாத்சல்ய பக்தி முடிஞ்சு போயிடுதே, கல்யாணம் ஆன மட்டுக்கு தானே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு கட்டாயிடுறதோ இல்லையோ, இல்லை குறைஞ்சி போயிடுறதோ இல்லையோ. ஒரு அளவுக்கு வரல தானே வேலைக்காரெல்லாம் வந்து சேவை பண்ண முடியும், அதுக்கு மேலே முடியாதோ இல்லையோ. வாத்சல்ய சக்கிய தாஸ்ய பாவங்களுக்கு அளவுண்டு வகையான மாதுரியத்திற்கு அளவும் உண்டோ. மாதுரிய பாவனை எல்லாத்தையும் விட சிரேஷ்டம்னு எப்படி சொல்றேள் பிரபு கேட்கிற. ஒரு தாயார் தன் பிள்ளை எப்படி பார்த்துப்பாளோ அத்தனை பரிவோடு அத்தனை அன்போடு ஒரு மனைவி சேவை பண்ண முடியும். ஒரு மனைவி பண்ற சேவையை ஒரு அம்மா பண்ண முடியாது. ஒரு தோழனை போல நல்ல தோழியாக இருந்த ஆலோசனை சொல்ல ஒரு மனைவியால் முடியும். ஒரு மனைவி போல அந்தரங்கமாக ராவம் பகலும் இருந்து கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது ஒரு தோழனால் முடியாது. ஒரு வேலைக்காரனோ வேலைக்காரியோ எது வரல அவளுடைய அளவோ அதை தாண்டி பண்ண முடியாது. வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா, வேலைக்காரிக்கு வேலைக்காரியா, தோழனுக்கு தோழனா, அம்மாவுக்கு அம்மாவா, நாயகிக்கு நாயகியா ஒத்தி தான் இருக்க முடியும். தர்ம பத்தினி மட்டும்தான். அதனால் இந்த காந்தா பக்திங்கிற மாதிரிய பக்தியில் வாத்சல்ய பக்தி அடங்கெடுத்தும், சக்கிய பக்தி அடங்கெடுத்தும், தாஸ்ய பக்தியும் அடங்கெடுத்தும். மாதிரிய பக்தி பண்ணுறதை மாக்கி மூணு பக்திகள் பண்ண முடியாதுன்னு. இன்னும் என்ன விசேஷம்னா, தன் பிராணநாதனுக்காக எதையும் தியாகம் பண்ணக்கூடியவள் தான் உத்தமமான பத்தினி நாயகி. தன் சுகம் அவளுக்கு முக்கியம் இல்லை, தன் நாதனோட சுகம் தான் அவளுக்கு முக்கியம். அது மாதிரி பிரபுவோட சந்தோஷத்துக்காக ஒன்னொன்றும் பண்ணுறது, பகவானோட சந்தோஷத்துக்காக ஒன்னொன்றும் பண்ணுறது. எனக்குங்கிற எண்ணமே இல்லாத, அகங்காரமோ மமக்காரமோ எதுவுமே இல்லாத நிலை, அது மாதிரி பூரணமான பக்தி. ஒரு ஒரு காரியமும் ஒரு ஒரு எண்ணமுமே சுவாமி கற்பணம், சுவாமி கற்பணம்ங்கிறது. பலனும் எதிர்பார்க்கறது இல்லை. அப்பேற்பட்ட சுத்தமான பக்தி மாதிரிய பக்தி. கிட்ட வந்து கட்டிண்டார், ரொம்ப அழகாக சொன்னேன். இதை விட வஸ்தி ஒன்று இருக்கா இதுக்கு மேலே எனக்கு தெரியல அப்படின்னா யோஜனை பண்ணுங்க. இல்லாமல்லாம் இல்லை, யோஜனை பண்ணி சொல்லுங்க. நீங்கள் சொன்னது மாதிரிய பக்தியோடைய உன்னதமான நிலை யார், உதாரணம் யார், ராதிகா தேவி. ராதையோடைய பக்தி தான் மாதிரிய பக்தியில் சர்வசிரேஷ்டமானது இல்லையா? அதுக்கு மேலே ஒன்று இருக்கோ. இவர் சொல்கிறார், கண்ணன்ட்ட தன்னை பறிகொடுக்காத உலகத்தில் எந்த ஜீவனமே இல்லை. கோபிகைகள்னு சொல்லப்படாது, கோபர்களும் தான், கோக்களும் தான், மரஞ்செடி கொடி கூட. கண்ணன் வந்து காட்டுக்குள்ளே நுழைகிறான் பிருந்தாவனத்தில், என்ன மரக்களை தழைஞ்சு தன் பழத்தை கொடுக்கும்னு இருக்கு பாகவதத்தில். ஒரு மரம் கூட கிருஷ்ணன்ட்ட பிரேமையை காட்ட ஆசைப்படுது. கன்னிக்குட்டிகள்லாம் மேலே வந்து உராசம்னு இருக்கு. பழம் இல்லாத புஷ்பிக்கிற மழைங்க சுவாமி அப்படி நகர்ந்து போனால் அங்கேருந்து புஷ்பத்தை போடுறது. பிரகிருத்தியே தன்னை மாற்றிக்கிறதுன்னு இருக்கு. கிருஷ்ணனோட ஆகர்ஷணத்தில் மயங்காதுவா யார்? கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணனுக்கு ஆட்படணும், அவனை தவிர வேறு கதி இல்லைங்கிற எண்ணம் இல்லாதவா யார்? உண்மை. ஆனால் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணி அந்தரங்கமாக இருக்கணுங்கிற எண்ணத்தை விட ராதா கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணணும், அவ ரெண்டு பேருக்கு நாம சேவை பண்ணணுங்கிற கோபிகள் பக்தி எப்பேற்பட்ட பக்தி. என்ன அழகு! பசிக்கிறது நான் சாப்பிட்றேங்கிறது ஒன்றும், பசியோடு நான் இருந்தாலும் பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு பார்த்து ரசிக்கிறேங்கிறது. அப்போ உன்னோட அனுபவங்கிறது என்ன? பக்தி பண்ணுறவாளோட பக்தியை பார்க்கறது ஒரு பக்திங்கிறது ஒரு புது விதமான ஒரு எண்ணம். நமக்கு பக்தி பண்ண வரல, மகாத்மாக்கள்லாம் கையை தூக்கிண்டு நாம அவளை சொல்லி ஆடும்போது நம்ம அந்த மாதிரி வேஷம் வேணால் போடலாம், நமக்கு வராது.
ஆனால் அதை பார்க்குற மாத்திரத்தில் வந்துடுற சொல்லி பக்தி வர்றா. அசையாத மனசு அசைகிறதே, கையை தூக்கிண்டு அப்படி ஆடி பாடி குதிக்கும்போது ராமாஜி அப்படி ஆடி பாடி நான் பார்த்துருக்கேன். ஹரிதாஸ் சுவாமிகள் அப்படி ஆடி பாடி நான் பார்த்துருக்கேன். 1975 மாட வீதியில் பிரேமி அண்ணா அப்படி ஆடி நான் பார்த்துருக்கேன். முரளிதர சுவாமிகள் ஆடி பார்த்துருக்கேன். நம்மளால் அப்படி ஆட முடியுமோ? உலகத்தில் ஆட்டமும் சாட்டமும் இருக்கே, இது இல்லையே. பக்தினால் தன்மயமாகிற நேரம் பகவானை அவள் அனுபவிக்கிறாங்கிறது நன்னா தெரியறது. அதில் வேஷம் இல்லை, அந்த அனுபவிக்கிறத பார்க்கறது ஒரு அனுபவம். அதனால் கோபிகளோட பக்தி சர்வசிரேஷ்டமானதுன்னார். குருஜியோட ஒரு அழகான பாட்டு இருக்கு இதுக்கு. முக்தி என்றால் என்ன ராதே ராதே, முக்தி என்றால் என்ன ராதே ராதே, கிருஷ்ண பக்தியே முக்தி ஆகும் லலிதே லலிதே, கிருஷ்ண பக்தியே முக்தி ஆகும் லலிதே லலிதே, ராதே 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 கிருஷ்ண பக்தி எதனால் வளரும் ராதே ராதே, எதனால் வளரும் ராதே ராதே, கீர்த்தனம் செய்வதால் வளரும் லலிதே லலிதே, கீர்த்தனம் செய்வதால் வளரும் லலிதே லலிதே, ராதே 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 ராதே. லலிதா சக்கி ராதாட்ட கேட்கிறாளா? லலிதாவோட ராதையோட அஷ்ட சக்கிகளில் ஒத்தி பிரதானமானவ லலிதா. சிவபெருமானோட அம்சமாக பிறந்தவான்னு பிருந்தாவனத்தை சொல்லுவாள். அவள் கேட்குறாளா, முக்தினா என்ன ராதேங்கிறாளா. கிருஷ்ண பக்தி இருந்தால் முக்தி வந்துவிடும்னு ராதை பதில் சொல்கிறான். அடுத்தது கிருஷ்ண பக்தி எப்படி வளரும்னு கேட்குறா. கீர்த்தனம் பண்ணினா கிருஷ்ண பக்தி வளரும்னு சொல்கிறான். கீர்த்தனம் எப்படி பண்ணுறது, அது எதனால் வளரும்னு கேட்குறா. சத்சங்கத்தினால கீர்த்தனம் கிடைக்கும், அது வளரும்ங்கிறா. சத்சங்கம் எதனால் கிடைக்கும்னு கேட்குறா. குரு கிருபையினால் மட்டும் கிட்டும் லலிதே லலிதே, குரு கிருபை இருந்தால் சத்சங்கம் கிடைக்கும். சத்சங்கம் கிடச்சிருக்கு நம்ம உக்காண்டிருக்கோம்னா குரு கிருபை கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இனிமேல் கிடைக்க வேண்டியது ஒன்றும் பாக்கி இல்லைன்னு அர்த்தம். இப்போ குரு கிருபை எதனால் கிடைக்கும்னு கேட்குறா. குரு கிருபை எதனால் கிட்டும் ராதே ராதே, இது வரலும் பதில் சொல்லிட்டு இருந்த ராதே இப்போ சரியாக பதில் சொல்லலை. பதிலறிந்தும் நீ கேட்பதேனோ லலிதே லலிதே, இது பதில் உனக்கே தெரியும் எதுக்கு என்ன கேட்குற. உடனே இவர் லலிதா சொல்கிறா, உன் கிருபை இருந்தால் கிருஷ்ணன் சுலபனாம் ராதே ராதே. குரு கிருபை வேணும்னு குருவியாக போய் கேட்பாளா? ராதை தான் குரு. கிருஷ்ண பக்திக்கு யார் குரு? ராதை தான் குரு. ராதிகா மம குருன்னு அண்ணா சொல்கிறார். எப்படி பக்தி பண்ணணும்னு காற்றவள் ராதை இல்லையோ. ஆனால் கிருஷ்ண பக்தி குரு கிருப்பை வரும்னா குரு கிருப்பை எதனால் கிடைக்கும், இது பதில் உனக்கே தெரியுமேங்கிற. என் கிருப்பையும் குரு கிருப்பையும் ஒன்றே லலிதே லலிதே, ராதையா சொல்லிட்டா. பிரேம ரகசியத்தை சொன்னாய் ராதே ராதே ராதே, முரளியை இசைத்தவன் சொல்வதும் இதுவே லலிதே லலிதே. முரளிதரனான பகவான் சொல்கிறான், இதுதான் ரகசியம். அதனால தான் ராதே ராதே ராதேன்னு பிருந்தாவனத்தை எங்கே போனாலும் ராதே கிருஷ்ணா கிடையாது, அதான் நம்ம சொல்கிறோம். இங்கே பிருந்தாவனத்தை போங்க ராதே ராதே போல் அப்படின்னு குட்டி குட்டி குழந்தைகள்லாம் சொல்லும். நம்ம வெறும் போனால் ராதே ராதே போல் அப்படிங்க. சாதாரண ஜனங்கள்லேருந்து எல்லார் வாக்குனையும் ராதே ராதே ராதே. ஏன்னா கிருஷ்ணனுக்கு தான் பிடிக்கும். அதனால் பக்தியுடைய உன்னதம் என்னன்னு காட்டுறார். பகவானை தவிர எதையும் நினைக்காதபடிக்கு, எதையும் எதிர்பாராதபடிக்கு பகவானுக்கு சேவை பண்ணுறதே லட்சியங்கிற எண்ணத்தோடு கீர்த்தனம் பண்ணிட்டு
அப்படி இருக்கக்கூடிய பக்தாளுக்கு சேவை பண்ணுறதுங்கிறத வந்து முடிக்கிறேன். பாகவத தர்மம் தெரியலையோ இல்லையோ, தெரிஞ்சவா இருக்காள் இல்லையோ, அவளுக்கு சேவை பண்ணு. அவள் பகவானை அனுபவிக்கிறத பார், உனக்கு அனுபவம் உண்டாகும் அப்படின்னு சொன்னே பிரபு ஓடி வந்து கட்டின்றார். அவரை கேட்குறார், கீர்த்திங்கிறது என்ன? மனுஷனுக்கு வாழ்க்கையில் புகழ் வேணுமோ இல்லையோ, எது கீர்த்தி? ராஜா ராமானந்த ராய் அப்படிங்கிறது கீர்த்தியா? சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறது கீர்த்தியா? தான தர்மங்கள் பண்ணுறாருங்கிறது கீர்த்தியா? இவர் சொல்கிறார், அதெல்லாம் கீர்த்தி இல்லை பிரபு. யாரோ ஒருத்தர் நம்ம போகும்போது பார்த்துட்டு இவர் ஒரு கிருஷ்ண பக்தர்னு சொன்னால் அது கீர்த்தின்னார். அதான் துக்காராம் மகாராஜ் சொல்கிறார் சிவாஜிகிட்ட, மனாவ ஹரிச்சா தாஸ், உனக்கு சத்ரபதினு சொன்னால் சந்தோஷப்படாத, ஒரு ஹரிதாஸ் போகிறான்னு சொன்னால் சந்தோஷப்பட. ஸ்ரீதரை அவள் சரித்திரத்துலேயும் இது வருது. திவான் பதவியில் இருக்கார் அவர், அந்த பதவியில் இருக்க பிடிக்காமல் இருக்கார். புதுசாக வேலைக்கு சேர்ந்த சேவகன் மந்திரி சொல்லி அமிச்சார்னு ஷாஹாஜி மகாராஜோட மந்திரி சொல்லி அங்கேருந்து வரான். ஐயாவாளை பார்க்கறதுக்கு திருவிசநல்லூர், திவான் எப்படி இருப்பார்னு தெரியாது. அக்ரஹாரத்தில் போய் எத்தனாவது வீடுன்னு சொல்கிறா. இவர் வாசலில் உட்காந்து பரமேஸ்வரனோட நாமாவளி சொல்லிகிட்டு இருக்கார். பாட்டு பாடுறான்னு பாகவதர்னு நினச்சிட்டான். கண்ணை திறந்தாருன்னா கேட்கலாம், இதுதான் திவான் வீடான்னு. கண்ணை திறக்க மாட்டேங்கிறார். ரொம்ப நேரம் நின்றுன்னு பார்த்தா நாழி ஆகிடுத்து. பாகவதரே அப்படின்னா கண்ணை திறந்து பார்த்தார். திவான் எங்கேன்னா என்ன சொன்ன, இன்னொரு தரம் சொல்லு. பாகவதரேன்னு கூப்பிட்டேன். ஆஹா, இன்னொரு தரம் சொல்லு. பாகவதரேன்னு கூப்பிட்டேன். திவான் எங்கேண்ணா? திவான் போயிட்டாரியான்னு. அவன் வேகமாக குதிரையில் மந்திரிட்டு போய் திவான் போயிட்டாராமேண்ணா, பதறி அடிச்சுண்டு ராஜாவுக்கு விஷயம் சொல்லி. ராஜா பதறிண்டு ஓடி வந்தால் ஐயா வச்சிருச்சுன்னு உட்காண்டிருக்க. நீ இப்படி சொல்லிட்டு பயமுறுத்திட்டே, நீ திவான் பதவி கொடுத்துட்டீர் ஐயா, ராஜா நீர் கொடுக்க முடியாத பதவியை உங்கள் சேவகன் கொடுத்துட்டான், என்னை பார்த்து பாகவதரேன்னு சொல்லிட்டானே, அது கிடைக்குமா? அதை விட உயர்ந்த பதவி கிடையாது. பெரிய பதவிக்கு போனவன் சின்ன பதவியில் இருப்பானோ, அதனால் ராஜினாமா பண்ணிட்டேன்னார். சொல்லர் பகவானோட சம்பந்தப்படுத்தி நம்மள்கிட்ட யாராவது பேசினா, இவன் கிருஷ்ண சேவகன், கிருஷ்ண பக்தன், கிருஷ்ணதாசன் அப்படி யாராவது சொன்னால் அதுதான் புகழே தவிர, இந்த நர ஜென்மத்துக்கு வேறு என்ன புகழ் இருக்குன்னு கேட்டேன். ஒரு ஒரு வார்த்தைக்கும் பிரபு சந்தோஷப்படுறார். எது செல்வம் அப்படிங்கிறார். குறையாத பகவத் பக்தி, கிருஷ்ண பக்தி, ராதா கிருஷ்ண பக்தி இருந்தால் அது செல்வம். அது குறைஞ்சா செல்வம் குறைஞ்சி கொடுத்தோம்னு அர்த்தம். துக்கம் எதுங்கிற, பகவானை நினைக்காத நேரம் துக்கம், ஆனால் கொடுமையான துக்கம். மனசு லௌகீகத்தில் ஈடுபட்டு தெய்வத்தை மறந்து கொடுத்தனா அதை விட பாபம் என்ன இருக்கு? இந்த உயர்ந்த மனுஷ ஜென்மா கிடச்சி நீச்ச ஜென்மா போல நடந்து நிட்டோம்னா அதை விட துக்கம் என்ன இருக்கு? அவ்வளவுதானா? வேறு ஏதாவது துக்கம் இருக்கா? இன்னொரு துக்கம் இருக்குது என்ன? சாதுக்களோடு பழகி சத்சங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறத அவள் கடம்பிட்டான்னா துக்கம்னார். சொந்தக்காரர்களோடு பழகி அவள் போனால் வருத்தப்படுறவா உண்டு. நிஜமான சொந்தக்கார ஆத்ம பந்துக்கள் சாதுக்கள் தானே, அவள் பிரிஞ்சா துக்கம்னார். இப்போ என்ன சொல்கிறார், பகவானுடைய பிரேம பிராப்திக்கு என்ன சாதனம்னு கேட்குறார். இவர் சொல்கிறார், சதா பகவானோட கீர்த்தனம் பண்ணணும், சாதுக்களோட பாத தூளி தான் பிரசாதம்னு தலையில் தரிச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதுக்கள் நடந்த வழியில் போகணும், அவள்கிட்ட வினயத்தோடு இருக்கணும். அப்படி இருந்து பகவானோட சிந்தனையில் இருக்கிறவனே துக்கத்திலேருந்து விடுபட்டவன், முக்த புருஷன்கிற. எப்பவும் பண்ண வேண்டிய கீர்த்தனம்னு எதை நினைக்கிறேள்? ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, 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 ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா, 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 ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா. உறக்க பகவான் நாம
நாமாவை சொல்லி ஆடி பாடி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நாமா அப்படிங்கிற ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரி. அதான் எப்பவும் சொல்லிகிட்டு இருப்பேன், கேட்க தகுந்தது, ஸ்மரிக்க தகுந்தது, சொல்ல தகுந்தது இதுதான் நினைக்கிறேன். இப்போ ராஜரீக காரியமே இந்த ஊரில் இருக்கேள், உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது இந்த ஊரில் இருக்கலான்னு, அப்படி நீங்கள் விரும்புகிற இடம் எது? ஆலி மோகி லாகத பிருந்தாவன நீ கோ, பிருந்தாவன நீ கோ, ஆலி மோகி லாகத பிருந்தாவன நீ கோ. பிருந்தாவனத்தில் ஏற்கனம் வீட்டுக்கு வீடு கிருஷ்ண பூஜை பண்ணுறா, பக்தி இல்லாதவாளுக்கு பக்தி வந்துடும். கரு கரு துளசி டாக்குர் பூஜா தர்சன கோவிந்த ஜீ கோ, பிருந்தாவன நீ கோ, பிருந்தாவனத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். எப்போ போக முடியுமோ தெரியலையே. ஊத்துக்காடு சொல்கிறார், அங்கே இங்கே என்று அலையாதே மனமே, ஆழ்ந்து பார் உன்னுள்ளே பிருந்தாவனமே. குருஜியுமே சொல்ல, பிருந்தாவனமே பரபர மனமே பிராகிருத புவனம் மர மரமன். பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்னா, அதுக்கு அல்லாததுலேருந்து மனசு விடுபட்டுனா பிருந்தாவனம் போயிடுத்துன்னு அர்த்தம், அவ்வளோதானே. பகவான் நினைக்கிறதுக்கு என்ன வழின்னா, பகவானை தவறு உள்ள விஷயங்கள் இருக்கிற நாட்டத்தை விட்டுட்டா பகவானை பிடிச்சாச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். இருக்க வேண்டிய இடம் பிருந்தாவனமே. ஒரே சந்தோஷம் அவருக்கு, பக்தி பெருசு நினைக்கிறாளா, முக்தி பெருசு நினைக்கிறாளா. இவர் சொல்றார், நானே பாயசம் ஆறதை விட பாயசத்தை குடிக்கிறவனா இருக்கிறத விரும்புகிறேன். முக்த புருஷன் ஆயிட்டேன்னா, நான் சொல்ற முக்த புருஷன் பக்தியிலேருந்து உண்டானது, அதாவது துக்கத்திலேருந்து விடுபட்டுட்டா அது முக்தி. லௌகீகத்தில் உலகத்தில் இருந்துட்டே விடுபட்டுட்டா முக்தி, அது பக்தியில் கிடைக்கும். ஆனால் முக்தின்னு சொல்லக்கூடிய சாதாரணமாக சரீரத்தை விடாமல், சரீர பிரஜையை விடாமல் நிற்குண உபாசனையை முக்தின்னு சொல்கிறா இல்லையா, அது கிடையாதுங்கிறவர். அப்படி நடக்கக்கூடிய முக்தியை நான் விரும்பலை, நான் அனுபவிக்கிறவனாக இருக்க விரும்புகிறேன். பிரபு கிட்ட வந்து கட்டின்றார், ரசமயமான சம்பாஷணை உங்களோடு பேசினது எனக்கு பரம சந்தோஷம். ஒரு பரம பாகவதரை ராஜா ரூபத்தில் பார்த்துட்டேன். இவ்வளவு தெரிஞ்சுருக்கேன் நீங்க, இந்த ராஜ சேவை தேவையா? இந்த சேவையினால சார்வபௌமரை பழக்கமாச்சு, வாசுதேவ சார்வபௌமரை. ஏன்னா அவர் அவர் ராஜாவோட குரு, நான் ராஜாவோட பிரதிநிதி, அதனால் அவர் பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதனால் அவர் மனசில் எனக்கு ஒரு இடம் இருந்தது. அதனால் என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி எனக்கு தரிசனம் கொடுக்க சொன்னார். இந்த பிரயோஜனம் இல்லாத உத்தியோகத்தில் ஒரு பிரயோஜனம் ஆகிடுத்து. லௌகீகத்தை பகவத் அர்ப்பணமாக பண்ணிட்டா லௌகீகம் தெய்வீகமாக போயிடுத்து, அவ்வளோதானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன். நான் தட்சிண தேச யாத்திரை போயிட்டு திருப்பி வரேன், வேலையெல்லாம் விட்டுட்டு தயாராக இருங்கோ. நம்ம ஜெகநாதபுரிக்கு போய் தனியாக ராத்திரியும் பகலுமா பகவானை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், நேரங்காலம் தெரியாமல். நான் ஒரு பைத்தியம், நீங்கள் ஒரு பைத்தியம், நமக்கு தான் சரியாக வரும், பாக்கி பரவாயில்ல சரியாக வராது. சுவாமி சொன்னார் யோகி ராமசூர்த்மாரை பற்றி, திருவண்ணாமலை போனோம் அவரை பார்த்தோன்னா, ஓ பார்த்தாச்சா அது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பைத்தியம், அது ஒரு பைத்தியம், பைத்தியத்துக்கு தான் பைத்தியத்தை பற்றி தெரியும். ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலாமா? ஆ சொல்லலாமே. உங்களை பார்த்து பேசிகிட்டே இருக்கிறத திடீர்னு கிருஷ்ண தரிசனம் ஆறுது, திடீர்னு ராதா தரிசனம் ஆறுது, அப்புறம் ராதா கிருஷ்ண தரிசனம் ஆறுது. இது எனக்கு பிரம்மேன்னு தோணலை, இதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு. இவ்வளவு பக்தி இருக்கிறவாளுக்கு எங்கேயும் ராதாகிருஷ்ணன் தெரியாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இதை தெரியறதுக்கு என்ன இருக்குதுன்னார். நீங்கள் என்னை ஏமாத்துறேன்,
என்னுடைய பக்தி பாவனால் தெரியறதுன்னு சொல்லி என்னை ஏமாத்துறேள். என் மேலே உங்களுக்கு கருணை இருக்குமானால் நிஜஸ்வரூபத்தை காட்டணுங்கிறார். ஜம்முன்னு ராதாகிருஷ்ண ரூபம் தரிசனம் ஆயிடுது. பிரபுவோட திருமேனியிலேருந்து ராதையும் கிருஷ்ணனும் கிருஷ்ண பிரேமமயி ராதா, கிருஷ்ண பிரேமமயி ராதா, கிருஷ்ண பிரேமமயி ராதா, கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரி, ராதா பிரேமமயோ ஹரி, கிருஷ்ண பிரேமமயி ராதா, கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரி, ராதா பிரேமமயோ ஹரி, ஜீவன நிதனே நித்யம், ஜீவன நிதனே நித்யம், ராதா கிருஷ்ணோ கதிர் மம, ராதா கிருஷ்ணோ கதிர் மம, ராதா கிருஷ்ணோ கதிர் மம, ராதா கிருஷ்ணோ கதிர் மம, கிருஷ்ண பிராணமயி ராதா, கிருஷ்ண பிராணமயி ராதா, ராதா பிராணமயோ ஹரி, ராதா பிராணமயோ ஹரி, ஜீவனே நிதனே நித்யோ, ஜீவனே நிதனே நித்யோ, ராதா கிருஷ்ணோ கதிர் மம, ராதா கிருஷ்ணோ கதிர் மம, வனேஸ்வரி ராதா, கிருஷ்ணோ பிருந்தாவனேஸ்வர, கிருஷ்ணோ பிருந்தாவனேஸ்வர, ஜீவனே நிதனே நித்யோ, ஜீவனே நிதனே நித்யோ, ராதா கிருஷ்ணோ கதிர் மம, ராதா கிருஷ்ணோ கதிர் மம, பிதாம் நீலாம்பரதரா ராதா, நீலாம்பரதரா ராதா, நீலாம்பரதரா ராதா, நீலாம்பரதரா ராதா, பீதாம்பரதரோ ஹரி, பீதாம்பரதரோ ஹரி, ஜீவனே நிதனே நித்யம், ஜீவனே நிதனே நித்யம், ராதா கிருஷ்ணோ கதிர் மம, ராதா கிருஷ்ணோ கதிர் மம, ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண, 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 ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண, ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண, ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. கிருஷ்ணனுடைய நீல நிறத்துல ராதையுடைய வஸ்திரம், ராதையுடைய தங்க நிறத்துல கிருஷ்ணனுடைய வஸ்திரம். நீலாம்பரதரா ராதா பீதாம்பரதரோ ஹரி, ஜீவனே நிதனே நித்யம், ராதா கிருஷ்ணோ கதிர் மம. பிரத்யக்ஷ ராதாகிருஷ்ண தரிசனம். நீங்கள் ராயப்பட்டால் இருக்கிற கௌடியா மடத்துக்கு போனேன்னா நான் சொல்கிறேன், இந்த லீலை எல்லாம் சிவத்தில் இருக்கும், பார்க்கலாம். அங்கே இருக்கு, மாயாப்பூரில் இருக்குது, ராஜமகேந்திரபுரத்தில் இருக்குது, இங்கே நாம் பார்க்கலாம். அப்படி யுகல தரிசனம் காட்டினார். ஷட்புஜ மகாபிரபு தரிசனம், ராமகிருஷ்ண சைத்தன்ய தரிசனம் சாருபம் பட்டாச்சாரியார் காட்டினார். ஏன்னா அவர் வந்து பண்டிதர், அந்த மகிமையை பார்த்து தான் அவர் மனசு உருகும், இவர் பக்தர். அதனாலே ரகசியமான ராதாகிருஷ்ண தரிசனம் அவருக்கு காட்டினார். காட்டி அவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிண்டு, இந்த சம்சார கட்டிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், அது உங்கள் கிருபை இருந்தால் தான் முடியும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிண்டார். அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீசைலம் வந்தார், அகோபிலம் வந்தார், திருப்பதி வந்தார், காளஹஸ்தி வந்திருக்கார், பானக நரசிம்மன். நான் கொஞ்சம்தான் சொல்கிறேன், பெரிய லிஸ்ட் இருக்குது. சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, விருத்தாச்சலம், கும்பகோணம் வந்திருக்கார். எத்தனை பேர் அவரை தெரிஞ்சுண்டாங்கிறதே தெரியல. யாரோ ஒரு பரிவராஜக சன்னியாசி, விவேகானந்த சுவாமி இங்கே சென்னையிலெல்லாம் சஞ்சாரம் பண்ணியிருக்கார், யாருக்குமே அவர் தெரியாது. வடதேசத்தை சஞ்சாரம் பண்ணும்போது, மகாராஷ்டிரா சஞ்சாரம் பண்ணுறத திலகர் வீட்டிலேயே ஒரு நாள் தங்க வச்சுருக்கார், பாலகங்காதர திலகர்.
யாரோ சன்னியாசி ரொம்ப தேஜஸ்வியாக இருக்காருன்னு தங்க வச்சுருக்கார். பேசி பார்த்தா திலகருக்கு கீதையில் நல்ல பாண்டித்யம், விவேகானந்த சுவாமியோட பாண்டித்யம், அவர் சம்ஸ்கிருதத்தை பேசுகிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டார். இத்தூண்டு வயசுக்குள்ளே இவ்வளவு ஞானமா அப்படின்னு. ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கியிருந்தார், ரெண்டு பேர் சத்சம்பாஷணம் அப்படின்னா பிட்சையெல்லாம் பண்ணி வச்சார். அப்புறம் கிளம்பி போயிட்டார், எங்கேயுமே ரொம்ப நாள் இருக்க மாட்டார், கிளம்பிட்டார். அவர் சிகாகோ போயிட்டு வந்து அவர் பேர்பட்ட லெக்சர் பண்ணார். ஃபோட்டோ பார்த்தோ இவர் நம்ம வீட்டில் இருந்த சுவாமிகள் ஆச்சு நினச்சார். அடையாளம் தெரியாத பரிவிராஜக சன்னியாசியாக பிட்சை எடுத்து சாப்பிட்றவராக தான் சஞ்சாரம் பண்ணியிருக்கார் தேசம் பூரா. அமெரிக்கா போயிட்டு வந்த அப்புறம் தான் ஓ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாலாம். இன்றைக்கும் ஃபாரின்லேருந்து எல்லாம் ஹரே கிருஷ்ணனை தான் நம்ம ஊருக்காராலும் கேட்குறேங்கிற. அங்கேருந்து ஒரு சீல் வேண்டியிருக்கு போல் இருக்கு. பிரபு அப்படி எல்லா இடமும் சஞ்சாரம் பண்ணினார், எங்கும் நாமகீர்த்தனம் பண்ணிகிட்டே வரார். ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ பாகிமாம் கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ ரக்ஷமாம். இது நாம வழி போகும்போதெல்லாம் சொல்லிட்டு போவார் எல்லா இடத்துலையும். ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ பாகிமாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ பாகிமாம் கிருஷ்ண கேசவ ரக்ஷமா ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ பாகிமாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ பாகிமாம் கிருஷ்ண கேசவ ரக்ஷமா கிருஷ்ண கேசவ ரக்ஷமா. போராடமெல்லாம் நாமகீர்த்தனம் பண்ணிக்கொண்டு ஆடி பாடி குதிச்சுண்டு தன்மயமான நிலையில் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அக்ஷயவடம்னு ஒரு ஊர், அந்த இடத்துல ஒரு சிவசன்னிதானம் இருக்கு. சைத்தன்ய சம்பிரதாயம் புரிஞ்சவா சிவத்வேஷம் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவர் பரம வைஷ்ணவராக பார்க்குற சம்பிரதாயம் அது. புரந்தரதாசர் அப்படித்தான் பாடினார். குரலோட பஸ்ம ருத்ராட்ச தரிசித பரம வைஷ்ணவனு நீனேன்னு பாடினார். அங்கே உட்காந்து நிறைய ரூப சனாதன கோஸ்வாமிகள்லாம் இன்னைக்கும் பிருந்தாவனத்தை சிவங்கோயில் தான் நாம ஜபம் பண்ணுறா, அவர் தான் பலன் கொடுப்பாருன்னு அப்படின்ட்டு அங்கே சிவங்கோவிலில் உட்காந்து நாமகீர்த்தனம் பண்ணினார் ரொம்ப நேரம். மகாமந்திரம் தன்னை மறந்து அப்படியே ஒரு ஆனந்தம், இந்த பிரேம ஆனந்தத்தில் தன்னை மறந்து படுத்துனுட்டார். கிருஷ்ணதாஸ் சேவை பண்ணுறது கூட வந்தாலும் அவர் தள்ளி தான் இருப்பார். சேவை பண்ணுற பாக்கியம் கிடச்சிது, அதனால் அவர் ரொம்ப உயர்ந்தவர். ஆனால் பிரபுட்ட பூர்ணமான பக்தி இல்லை, அவர் யாருன்னு அவருக்கு புரிஞ்சுக்கல. இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமோ? ராமானந்தராய் புரிஞ்சுண்டார், பண்டிதராக இருந்த வாசுதேவர் புரிஞ்சுண்டார், ராவம்பகலும் கூட இருந்து சரீர சேவை உள்பட பண்ணிட்டுருக்கிற கிருஷ்ணதாஸுக்கு அவர் புரியவே இல்லை. அதனால் ஒரு மகான் கிட்ட இருக்கிறதுனால புரிஞ்சிடணுன்னு ஏமாந்துடவே கூடாது இல்லையா? ஆனந்தாசிரம கிருஷ்ணாபாய் மாதாஜி சொல்லுவா, கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சிட்டு போகிறது அதுக்கு அருமை தெரிகிறது, நம்ம பால் கறந்து எடுத்துக்கிறோம் நமக்கு அருமை தெரிகிறது, பசுமாட்டோட மடியிலேயே இருக்கிற உண்ணி கடிக்குமே தவிர பால் குடிக்க தெரியாது. பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டினால் ஒன்றும் கிடச்சிவிடாது இல்லையா? இவருக்கு தெரியல. ஒரு மண்டபத்தில் படுத்துட்டுருக்கார், பக்கத்தில் வரமாட்டார், தள்ளி நிற்பார், கூப்பிட்டா தான் வருவார். இவர் படுத்துனுட்டார் தெரிஞ்சோன்னா அவர் தள்ளி ஒரு இடத்துல என்ன ராவும் பகலும் இது மாதிரி ஒரு மக்னமான சுவாமிகள் கூட அலைகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் பாவம் இல்லையா? பெரியவாளோட இருந்து தொண்டு பண்ணினான்னு அவளோட கஷ்டம் அவளுக்குன்னே தெரியும். எப்போ சாப்பிடுவாரோ, எத்தனை நாள் சாப்பிடாமே இருப்பாரோ எல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி ஞானிகளோடு வாழறதுங்கிறது ஒரு பெரிய தபசு தான். அவர் தள்ளி ஒரு இடத்துல போய் களப்பு படுத்துனுட்டார் பாவம். ஒரு இடுப்பில் ஒரு வஸ்திரம் கட்டின்ட்டுருக்கார், தரையில் தான் படுத்துட்டுருக்கார் பிரபு. ஒரு கோவில் மண்டபத்தில் சிவன் கோவிலில் மேலே ஒரு வஸ்திரத்தை போத்தின்ட்டுருக்கார். அந்த ஊரில் தீர்த்தராமன் ஒருத்தன் இருந்திருக்கான், நல்ல பணக்காரன், உடம்பில் தெம்பு இருக்கு, யௌவனம் இருக்கு, போக்கியங்களில் ரொம்ப நாட்டம் இருக்கு.
எங்கே போனாலும் ஒரு ரெண்டு தாசிகள் இல்லாமல் எங்கேயும் போகவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆசாமி, நல்ல கல்யாணம் ஆனவன், நல்ல குடும்ப ஸ்திரீ அவனோட மனைவி, பதிவிரத்தை. ஆனால் இது மாதிரி துராக்கிருத்தமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறவன். அவன் ரெண்டு தாசிகளோடு வந்துட்டுருக்கான். சத்யாபாய் லக்ஷ்மி பாய்னு ரெண்டு பேர். அவளும் அவ்வளோ அழகாக இருப்பா, அவள் அழகுனால யாரையும் மயக்கிட முடியுங்கிற திமிர் இருக்கிறவா. நாலு பேர் இருக்காங்கிற லஜ்ஜை இல்லாமல் அச்சு பிச்சு மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது. இப்படி தாண்டி போகிறத பிரபு படுத்துட்டு இருக்கார். பிரபு எதேச்சா திரும்பி பார்த்தான். அந்த தேஜஸ்னால ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டான். இங்கே பாரு, இந்த வயசில் சன்னியாசி ஆயிருக்கார் பார், அழகாக வேற இருக்கார். தரையில் கட்டாந்தரில் படுத்துனுக்க, சுற்றி மனுஷன் கூட யாருமே இல்லை. இப்படி கூட வைராக்கியம் வந்திருக்குமான்னு அப்படிங்கிறான். ஒத்தி சொல்கிறா, போயுமே அந்த ஆளை போய் பார்க்குறிய, நல்ல உடம்பில் அழகு இருக்குது, இளமை இருக்குது, அப்படின்னு வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாது. இந்த மாதிரி ஆசாமிகள்லாம் மன்மதனால் தண்டிக்கப்பட்டவா. மன்மதன் தண்டித்து கப்பரே கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அவனை போய் பார்க்குறேன், நீ போ, எங்களை பார்க்குறத விட்டுட்டுங்கிறான். இல்லை, நீ அப்படி சொல்லாத, ஏதோ சோத்துக்கு வழி இல்லாத சன்னியாசி ஆன மாதிரி தெரியல பார்த்தா. இப்படி ஒரு அழகு, இப்படி கூட இருக்க முடியுமா என்ன? இது என்ன கண்டுட்ட நீ பெருசா அப்படின்னா, இல்லை நமக்குள்ளே ஒரு போட்டி வச்சுப்போம். இப்போ நான் மயங்கி உங்கள் பின்னாடியே சுற்றின்னு இருக்கேன் இல்லைங்களே, இந்த ஆளை நீங்கள் மயக்கிடுங்கோ, நீங்கள் என்ன கட்டாலும் தரேன். பு, அவ்வளோதானா? இந்த வைராக்கியெல்லாம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் துப்புக்கட்ட நிலைமையில் இருக்கவன் சன்னியாசி ஆட்ட நடிப்பான், இதெல்லாம் வைராக்கியமான. சாப்பாடு கிடைக்கல, விரதம் இருக்குங்கிற கதை தான் இதெல்லாம். எங்களை மாதிரி யார்ட்டையா மாட்டின்டான்னா இருக்கு இவன் சந்தம் குட்டு வழியாயிடும். சரி பாரு, முயற்சி பண்ணி பாரு. போல மாட்டி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கிட்ட போய் உக்காண்டா. தொடறதுக்கு பயமாக இருக்கு. மகான்களுக்கு எது ரட்சிக்கிறது? தப்பசே ரட்சிக்கும். காஞ்சிபுரத்தில் நாஸ்திகவாதம் தலைவிரிச்சாடின்ற காலத்தில் பாம்பையும் பார்த்தால் பாம்பை மட்டும் அடியின்னு பிரச்சாரம் இருந்த காலத்தில் மடத்து வாசல் ஒரு காவல்காரன் கூட இல்லாமல் பெரியவாக இருந்திருக்கார். இவாள்லாம் கூட்டம் போட்டு நம்மளை வெய்யற காலத்தில், சங்கராச்சாரியார்னு திட்டுற காலத்திலேயே அது வழியாகவே நடந்து போயிருக்கார். நம்மளை யாரும் அடிச்சிருவாளோ அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி எல்லாம் இல்லை. தபஸ் ரட்சிக்கும். வந்துட முடியுமா கிட்ட? ஒரு துரும்ப கிள்ளி மேலே போட்டுட முடியுமா? அவளே கொலை நடுங்கியிருக்கா. ஆ, ஆக்ரோஷமாக பேசுகிற மீட்டிங்கில் பெரியவா அண்ணாண்ட போராடுறோன்னா பெரியவா தெருவை தாண்டுற மட்டுக்கும் வாயை திறக்காமல் இருந்திருக்காங்க. இவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், பெரியவா தெரு வழியாக போகிறான், வீட்டுக்குள்ளே எழுந்து நிற்கிறான். அதுதான் மார அடையாளம். அவளுக்கு யாருமே காவலே வேண்டாம். கிட்ட போய் உட்காண்டான், ஆனால் மயக்கிறேன்னு சொல்லிட்டேனே. அதனால் இனிமையான குரலால் பாடுறது, அப்புறம் அந்த வளையில் தட்டி சப்தம் உண்டாக்குறது, கால் கொலுசை தட்டுறது, அப்புறம் வாசனை திரவியமெல்லாம் பூசின்னு இருப்பா உடம்புல, அதனால் அது அது படட்டுங்கிற அப்புறம் கிட்டக்க போய் உட்காந்துக்கிறது எல்லாம் பண்ணினான் ரெண்டு பேரும். எந்த விதமான அசைவும் இல்லை. அப்புறம் மெதுவாக, ஓ சுவாமிஜி, உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், எழுந்துருங்க அப்படின்னா வாரிச்சுட்டு நேர்ந்து உட்காண்டார். பக்கத்தில் உட்காண்டிருக்கா ரெண்டு பேர், கையை குவிச்சுட்டார். என்ன பெத்த தாய்மார்களே, இந்த குழந்தை என்ன சேவை பண்ணணும்னு கேட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தீர்த்தரம் தள்ளி நின்று பார்த்துட்டுருக்கான். தனியான ஏகாந்தத்தில் அழகான ரெண்டு பெண்கள் வந்து சேவை பண்ணுறேன்னு கேட்குறத அம்மானு ஒருத்தன் கூப்பிடுவனும். இங்கேயும் விவேகானந்த சுவாமி தான் ஞாபகம் வர்றார். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் தியாசப்பட்டான் சுவாமிஜியை. ஒரு சன்னியாசியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறியா அப்படின்னு கோவிச்சுக்கல, சிரிச்சுட்டேன். எதுக்கு ஆசைப்படுற? ஒரு வேளை கல்யாணம் ஆயிடுச்சுனே வச்சுப்போம், உனக்கு என்ன சந்தோஷம் இதில்? வேறு எதுக்கும் இல்லை. இவ்வளவு ஹேண்ட்ஸமாக, இத்தனை இன்டலெக்சுவலாக நீங்கள் இருக்கள், நமக்குள்ளே கல்யாணம் ஆனால் அப்படி ஒரு குழந்தை பிறக்கும், உங்களை மாதிரி ஒரு குழந்தை பிறக்குமே, அப்படி ஒரு குழந்தை எனக்கு வேணுங்கிற எண்ணம். ரொம்ப நல்ல எண்ணம் தான், தப்பு இல்லை.
ஒருவேளை கல்யாணம் ஆயிடுத்துன்னா அவர் குழந்தை பிறந்து இப்போ என் நான் நிற்கிறேன் பருவம் முன்னாடி அது முடிய நிற்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அது ஆகும் ஒரு 27-28 வருஷம் ஆகும். அவ்வளோ நாள் ஏமா காத்துருக்கே, இந்த க்ஷணம் நீ அம்மா நான் குழந்தைன்னுட்டார். என்ன மாதிரி குழந்தை? இதுக்கு நானே குழந்தை யாரே? ஞானிகளோட சுபாவம். அவள் ரெண்டு பேரை பார்த்து நான் என்ன சேவை பண்ணணும்னு கேட்ட தட்சணத்தில் அவள் உடம்பு நடுங்கிறது, கண்களை மூடிண்டார், கையை தூக்கிண்டார். ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. உரத்த குரல்ல ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே. எழுந்து நின்று ஆட ஆரம்பிச்சுட்டார். தீர்த்தர் அவங்க வந்து ஓடி வந்து பார்க்குறான். எவ்வளோ பெரிய பாபம் பண்ண தெரிஞ்சேனா, ஒரு மகாபுருஷன்கிட்ட அவரோட திருமேனி சௌந்தரியத்தை பார்த்தா மூணு பேரும் பழைய பார்வை இல்லை. இது தெய்வீகமான அழகுனா சாமானியப்பட்டதா? பிறந்ததுலேருந்து பாபத்தை தவிர ஒன்றும் தெரியாத நம்ம மனசு மாறி போயிடுது. அவள் ரெண்டு பேரும் திருவடியில் விழுந்து அழுதா. தீர்த்தராம் சரணத்தை பிடிச்சுனுட்டான், ஆட்டத்தை நிறுத்தினான். இந்த பாபியை மன்னிச்சேன்னு சொல்லுங்க, உங்களை கெடுக்கணும்னு இவா ரெண்டு பேரை அனுப்பிச்சேன், எனக்கு நரகந்தான் கிடைக்கும், என்னை மன்னிச்சுடுங்கோ. கண்ணில் தார்தாரியாக ஜலம் வருது. குனிஞ்சு தீர்த்தராம் கட்டிக்கிறார். எப்போ நீ தப்புன்னு நினச்சி அழுதுட்டியோ நீ மகாத்மா ஆகிட்ட, அவ்வளோதானே. நாமா சொல்லு, பாபம் போயிடும். நாமா போக்க முடியாது, பாபத்தை ஒருத்தன் பண்ண முடியாது, தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு மந்திர தீட்சை கொடுக்குறார். மகாபாபிக்கு மந்திர தீட்சை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார். அந்த ரெண்டு ஸ்திரீகளையும் பார்த்து சொல்கிறார், பாபம் பண்ணினத்துக்கு வருத்தப்படு, சதா நாமா சொல்லு, பாபத்தினால் சம்பாதித்த திரவியத்தை தானம் பண்ணிடு, பகவானே கதீனரு, உனக்கு மோட்சம் உண்டுனார். பொண்டாட்டிக்கு வந்து ஓடி வரா, விஷயம் தெரிஞ்சு காலில் விழுந்து அழுதா. பழா போன என் வாழ்க்கை இனிமேலாவது நன்னாக இருக்கணும். கவலைப்படாதேம்மா, பகவான் கருணாமூர்த்தி, யாரையும் தண்டிக்கவே மாட்டார். ஆத்துக்காரோடு சேர்ந்து பாகவத தர்மத்தில் இரு, சாதுக்களுக்கு சேவை பண்ணு. உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை, உலகத்துக்குள்ளே இருக்கிற பகவானை கண்டுபிடிக்கிறதுக்கு வாழ்க்கை. லௌகீகத்துக்கு இல்லை வாழ்க்கை, அது மிருக வாழ்க்கையே போருமே, மனுஷ ஜென்மா இதுக்கு. இந்த லௌகீகத்துக்குள்ள தெய்வீகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சாமர்த்தியம் வேணும், அதுக்கு தான் அந்த மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கு. பகுத்தறிவுன்னு எதை சொல்கிறோம்னா, கடவுள் இல்லைங்கிறதுக்கு பகுத்தறிவு இல்லை. இந்த ஜட வஸ்துக்களுக்குள்ளே சேதன வஸ்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பகுத்தறிவு. அப்படி அனுகிரகம் பண்ணினார். தீர்த்தராம்கிட்ட சொன்னார், உன் பொண்டாட்டி மந்திரோபதேசம் கேட்குறா, சம்பிரதாயப்படி ஒரு பத்னிக்கு வந்து புருஷன்தான் குரு, அதனால் நான் உனக்கு மந்திரோபதேசம் பண்ணேன் இல்லையா, அவளுக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி 7 நாளைக்கு அங்கே தங்கி இருந்து அவளை பக்தி சாதனையில் ஈடுபடுத்திட்டு அடுத்த ஊருக்கு போகிறார். 3 ராத்திரிக்கு மேலே ஒரு இடத்துல தங்க மாட்டார், அதிகபட்சம் கிளம்பிகிட்டே இருப்பார் இவாளுக்காக. ஏன்னா இப்போ தான் பக்தி ஆரம்பிச்சிருக்கு, உனக்கு கொஞ்ச நாள் இருக்கட்டும், குழந்தைக்கு பக்தி வரட்டும். வாழ்க்கை மாயாஜாலம்ப்பா, இந்த எவ்வனமெல்லாம் நிற்காது, பணமெல்லாம் காணாது போயிடும்.
உடம்பில் தெம்பிருக்கிற போதே பகவத் கிருபையை சம்பாதிக்கணும். பாபம் பண்ணி உடம்பு க்ஷீணமாக போயிடுத்துனாலோ பணங்காசு போயிடுத்துனாலோ ஒரு பை மதிப்பானா? அப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழணுமா? பகவான் கொடுக்கறதெல்லாம் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணி வாழக்கூடியதுதான்ப்பா வாழ்க்கைன்னு உபதேசம் பண்ணி கோபாலகிருஷ்ண பாரதியார் பாட்டு ஒரு உபதேசம் அப்படிதான் இருக்கு. மாய வாழ்க்கையை நீ நம்பாதே, காயம் நிலையல்ல பொய்யாதே. மாய வாழ்க்கையை நீ நம்பாதே, உலகமெல்லாம் பா இது இந்திரஜாலம், உண்மையறிந்தால் அது அனுகூலம். பலவித நூல்களை படிப்பதே சீலம், கோபாலகிருஷ்ணன் சொன்னான் அனுகூலம். மாய வாழ்க்கையை நீ நம்பாது. நேற்றுக்கு தான் பள்ளிக்கூடத்தில் படித்த மாதிரி இருக்கு, காலேஜில் படித்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே பார்த்தா கண்ணாடி முன்னாடி பண்ண ஒன்று நரைச்சி போயிடுதே, அவ்வளோதான் வாழ்க்கை இல்லையா? ஓஹோ ஆஹான் இருந்த வாழ்ல ஒன்றுமே நாம் போயிடுறாளே, பார்க்குறோமே வாழ்க்கையில் இது நமக்கும் உண்டே. அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு உள்ளுக்குள்ளே சுவாசம் இருக்கும்போதே தேக அபிமானத்தை தூற்றி பகவானை கொள் அப்படிங்கிறான். உபதேசம் பண்ணி 7 நாளைக்கு அவன் கூட இருந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி இங்கேருந்து கிளம்பினார். பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். சப்த பிராகாரத்துக்கு அண்ணண்ட பகவான் சேஷ பரியங்கனா படுத்துட்டுருக்கிற இடத்துக்கு வந்தார். ஆதிசங்கர் ஆச்சாரியாலே ரங்கநாதர் படுத்துனுக்கிறத பார்த்துட்டு, ஏன் அந்த பாம்பு மேலே தான் படுத்துப்பியா, இங்கே மனசுன்னு ஒரு பாம்பு இருக்கு, இங்கே படுத்துக்க மாட்டியான்னு கேட்குறேன். சச்சித்த சாயி புஜகேந்திர சாயி சச்சித்த சாயி புஜகேந்திர சாயி நந்தாங்க சாயி கமலாங்க சாயி அம்போதி சாயி வடபத்ர சாயி ஸ்ரீரங்க சாயி ரமதா மனோமே. இங்கே வந்து படுத்துக்கோ, ஒத்துரி அடைஞ்சல் பண்ண மாட்டா, யாருக்கும் தெரியாது நீ இங்கே இருக்கிறது, இங்கே வந்து படுத்துக்கோன்னு ஆச்சாரியாலே கூப்பிடுறான்னா அந்த பெருமாவோட கண்களி தியாத்துக்கோ காவேரி ரங்கனை நோடதேங்கிற புரந்தர்தாசர். ஸ்ரீரங்கன் தங்கத்துக்கு போனது இல்லையா, பெருமாளை பார்த்தில, உனக்கு கண்ணு இருந்து என்னடா பிரயோஜனம், அது வெறும் மயில் பீலியில் இருக்கிற அந்த கால கணக்கு தான், கண்ணு கிடையாது, இந்த கண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பேற்பட்ட அழகு சுவாமி. அந்த அழகில் மயங்காதவா யார் இல்லையா? பணிபதிஷாய மணிமயம் கூட்ட விராஜமான மணிமயம் கூட்ட விராஜமான மணிமயம் கூட்ட விராஜமான மன்மத கோட்டி கோடி சமான மணிமயம் கூட்டம் விராஜமான மன்மத கோட்டி கோட்டி
பணிபதி சமான பணிபதி மாபாயி பாலிதாபே பாய ரங்கபதே பணிபதி கஜவர கமனாம் கமனியானனா கஜவர கமனா கமனியானனா சுஜன ஜனாவனா சுந்தர ரதனா சுஜன ஜனாவனா சுந்தர ரதனா கஜமுக வினுத கருணாகர கஜமுக வினுத கருணாகர நீரஜனயன தியாகராஜ சதனா கஜமுக வினுத கருணாகர நீரஜனயன தியாகராஜ சதனா பணிபதி மாம் பாயி பாலிதாபே பாய ரங்கபதே பணிபதி மாம் பாயி. ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கப்பிரபு ரங்கேஷ மா பாகி ரங்கேஷ மா பாகி ரங்கேஷ மா பாகி ரங்கப்பிரபு ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கப்பிரபு ரங்கேஷ மா பாகி ரங்கேஷ மா பாகி ரங்கேஷ மா பாகி ரங்கப்பிரபு ஸ்ரீரங்க ரங்கேஷ ஸ்ரீ சாயி ரங்கேஷ ஸ்ரீதர ரங்கேஷ ஸ்ரீகர ரங்கேஷ ரங்கேஷ மா பாகி ரங்கேஷ மா பாகி ரங்கேஷ மா பாகி ரங்கப்பிரபு ரங்கேஷ மா பாகி ரங்கேஷ மா பாகி ரங்கேஷ மா பாகி ரங்கப்பிரபு பாவன ரங்கேஷ பார்த்திப ரங்கேஷ பாவன ரங்கேஷ குதிக்கிறார் பிரபு. அங்க பூஜை பண்ணக்கூடிய வெங்கட பட்டருங்கிறவர் பார்த்தார், அபூர்வமான ஆக்கிருத்தியோடு பேர்பட்ட ஒரு மகாத்மா வந்திருக்காரு, சாத்துர் மாசியம் வரப்போறது, எங்கேயா கிளம்பி போயிட போறார். பிரபு பஜனை முடிக்கிற மட்டும் காத்துன்றிருந்து நமஸ்காரம் பண்ணார். அடியேன் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், கோவிலில் பக்கத்தில் தான் நம்ம கிரகம் இருக்கு, சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணித்தரேன், சாத்துர் மாசியத்தை ஸ்ரீரங்கத்தில் அனுஷ்டிக்கணும்னு கேட்டார். பெரிய பாக்கியம் இல்லையா? சாத்துர் மாசியத்தில் மகான்களுக்கு மகான்களை தரிசனம் பண்ணினா பாக்கியம், சேவை பண்ணினா பாக்கியம், வீட்டிலேயே வச்சுருந்தேன் அவ்வளோ பெரிய பாக்கியம். பிரபு சம்மதிச்சார், வந்து பார்த்தார், திண்ண வந்தவுடனே அப்படியே உட்காந்துட்டார். சுவாமி உள்ளே வரலாமேன்னா, கிரகஸ்தாள் வீட்டில் திண்ணையை தாண்டி வர்றதில்லை, சாத்துர் மாசம் இருக்கேன்னே திண்ணேனே இருக்கேனேன்னு விட்டார். சன்னியாசிகள் வந்தால் கிரகஸ்தாளுக்கு சிரமங்கள் உண்டாகும், பாவம் அவளுடைய வாழ்க்கை முறை வேறு, எங்கள் வாழ்க்கை முறை வேறு, அவளுடைய தினசரி நடவடிக்கை சிரமப்படணும். இங்கேயே இருக்கேன், கூப்பிட்டாள் ஆசையாக இங்கே இருக்கேன், நீங்கள் பண்ணி வைக்கிற பிக்ஷையும் எடுத்துக்கிறேன், இங்கேயே கீர்த்தனம் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு அங்கே இருக்கிறதே ஜெகந்நாதா ஜெகந்நாதான்னு அழுதுட்டார். அதுக்கப்புறம் கோபால் பட்டர் எங்கேயோ ஏற்பாடு பண்ணி
ஜெகநாதர் சுபத்ரா பலபத்ராவை எதிர்க்கே வச்சாராம். சந்தோஷம் நாரா, என் மனசு தெரிஞ்சுன்னு பண்ணினேளே, அப்படி சேவை பண்ணினேன். ஜாஸ்தி சாப்பிட மாட்டார், இது வேணும் அது வேணுங்கிற நாட்டமே இல்லை. சதா கீர்த்தனை பண்ணிகிட்டே இருப்பார், தன்மயமாயிருப்பார், கோவிலில் ஆடி பாடி ஓடுவார். 4 மாதம் ஆன உடனேயே உங்களுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும்னு பார்க்குறேன், எதுலேயுமே நாட்டம் இல்லாத ஒரு சாதுக்கு என்னத்தை கொடுக்குறதுன்னு தெரியல. வஸ்திரம் கொடுத்தா ஒன்று இருக்கே போருங்கிறாள், சால்வை கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறாள், குளூர்லேருந்தெல்லாம் காப்பாற்றிக்கப்படாது சன்னியாச தர்மம் இல்லைங்கிறாள், பாதரட்சை கொடுத்தா நான் போட்டுக்க மாட்டேங்கிறாள், ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறாலோ நான் கொடுக்குறேன். இந்த 4 மாதத்தில் எனக்கு அபேட்சையே இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டுருப்பேளே. ஆமாம், நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன், கேட்டுட்டேங்கிறதுக்காக வருத்தப்படப்படாது, கொடுக்க முடியுமானால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன். எனக்கு இந்த 4 மாதம் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன் உங்கள் பிள்ளை, அவனை கொடுத்துருங்கன்ட்டேன். ஒரே பிள்ளை கோபாலபட்டன், அதிர்ந்து விட்டார் அவர், எதிர்பார்க்கலை. நித்யானந்த பிரபு சரித்திரத்தை சொன்னேன்னா இப்படி தானே, ஒரு யோகி வந்து கேட்டு கொடுத்துட்டாவா. குழந்தை திரும்பி பார்த்தார், அப்பா சரின்னு சொல்லுங்க பாங்கிறான், சாமியோட போயிடுறேன்ப்பா. அவர் ஒரு இடத்துல நிற்காத சன்னியாசி, ஊர் ஊராக அலையிறவர், சௌரியமே இல்லாமல் இருக்கிறவர், ஆனால் குழந்தை அவரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அழறான். அப்பாவோட பாவத்தையும் குழந்தை பாவத்தையும் பார்த்தார், இவனை நான் எடுத்துனுட்டேன், ஆனால் இங்கே இருக்கட்டும், நான் சொல்லுவேன், அப்போ இவன் புரிக்கு வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, நீ என்னோடவன் கோபாலா, இங்கே இரு அப்படின்னு சொல்லி விட்டார். பிற்காலத்தில் பிரபுவோடைய ஷட் கோஸ்வாமிகள்னு 6 பேர் பிரதான சிஷ்யாள், அதில் ஒத்தராக இந்த கோபாலபட்ட கோஸ்வாமி ஆறார். இவர் அப்போ பார்த்தது தான் பிரபு, அதுக்கப்புறம் பார்க்கலை. அதுக்கப்புறம் இவர் கிளம்பி போகிறத தகவல் வரலையேன்னு கிளம்பி இவர் கொஞ்சம் பெரிய பையனாகி என்ன இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து போனோம் இல்லையா. அப்புறம் பிரபு ஜெகநாதபுரியில் பகவானோட கலந்துட்டாருங்கிறது கேள்விப்பட்டார், ரொம்ப துக்கம் தாங்கலை, சேவை பண்ணுற பாக்கியம் போயிடுத்தேன்னு அழுதார். பிற்கால சரித்திரம் இது. அப்புறம் பிரபுவோடு தன்னை பிராணனை மாய்ச்சிக்கலான்னு போயிட்டார். ரூப சனாதன கோஸ்வாமிகள்லாம் அப்படி பண்ணாதே, பிரபு நீ என்னோடவன்னு சொல்லியிருக்கார், உன் உயிர் விடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னுட்டான். பிரபுவோட பிரசாதமாக அவருடைய வஸ்திரம் எல்லாம் கொடுத்தா, ஒரு சாலு கிராமத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். பிருந்தாவனத்தில் அவள் வந்து இருந்தபோது பிரபுவோட கட்டளைப்படி இவரும் அவள்லாம் பிருந்தாவனம் வந்தால் இவரும் பிருந்தாவனமே வந்தார். அங்கே பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு அந்த பிக்ஷை கிடைக்கிற அன்னத்தை இந்த சால கிராமத்துக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு பிரபு நினச்சி அழுவார். பகவானே பூமியில் நீங்கள் அவதாரம் பண்ண காலத்தில் பார்க்கலேங்கிறவன் பாபி அழுவான், நான் பார்த்துட்டு கோட்டை விட்டு பாபியாக போயிட்டேனே, பார்த்தேன் 4 மாதம் எங்கள் ஆற்றுல இருந்தேள் கிளம்பிட்டேளே அப்படின்னு அழுவார். இந்த சால கிராம சுவாமியான கிருஷ்ணன் வேற இல்லை, பிரபு வேற இல்லைன்னு அப்படி ஒரு நம்பிக்கை. பிராணன் விடலான்னா அதுவும் இவாள் அனுமதிக்க மாட்டேங்கிற குருபாயி எல்லாம். அங்கே இன்னும் அக்ரூர் காட்டுன்னு ஒரு இடம் இருக்குது பிருந்தாவனத்தில், அங்கே ஒரு மரத்து மேலே ஒரு உரி மாதிரி கட்டி இந்த சால கிராமத்தை அங்கே வச்சுட்டு இவர் பிக்ஷைக்கு போவார். அப்புறம் வந்து அதை இறக்கி பூஜை எல்லாம் பண்ணி நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடுவார். நாள் பூரா கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பார். இவாளுக்கெல்லாம் என்ன நியமம்னா, ஷட் கோஸ்வாமிகளுக்கு மரத்தடியில் தான் இருப்பாள், ஒரு கூரை போட்டு இடமே ஆடம்பரமாக, அது ஒரே மரத்தடியில் இருந்தால் இது என் மரத்தடின்னு தோணி போயிடுமா, அதனால் மரத்தடியும் மாற்றிகிட்டே இருப்பாளாம். வஸ்திரம் கிழிஞ்சு நார் நாராக போனதுக்கப்புறம் கூட வேறு வஸ்திரம் மாற்றிக்கிற எண்ணம் கிடையாது, குளிச்சுட்டு அதிகம் தோச்சு தோச்சு போட்டுப்பான். யாராவது வஸ்திரம் கொடுத்தா அவனுடைய யாரையும் வாயத்திருந்து கேட்கவே மாட்டான். பிருந்தாவனத்தில் இருக்கிற லீலாஸ்தலங்களை பிரகடனப்படுத்தி சேவை பண்ண பிரபு கட்டளை இட்டிருக்கார். இன்றைக்கி நாம் பிருந்தாவனம் போய் பார்க்குறோம்னா இவா பண்ணின கைங்கரியம் தான் பிரபுவோட கட்டளைப்படி. பிருந்தாவனம் காணாது போயிடுது, எல்லாம் புதர் வண்டி போய் லீலாஸ்தானங்கள் தெரியாது போயிடுது. கிருஷ்ணன் எங்கே லீலை பண்ணினான்னு கிருஷ்ணனுக்கு தானே தெரியும், பிரபுவோட கட்டளைப்படி இவாளெல்லாம் பண்ணினான். அப்படி அந்த இடத்துல இருந்தார். ஒரு நாளைக்கு பிக்ஷை எடுத்துன்னு வரும்பொழுது, எனக்கு பின்னாடி இதை சொல்ல சந்தர்ப்பம் வராதுன்னு நினைக்கிறேன், அதனால் இவரது மட்டும் இப்போ சொல்லிடுறேன். பிக்ஷை எடுத்துன்னு வந்திருக்கார்,
மேலே அந்த உரியிலேருந்து அந்த சால கிராம சுவாமி எடுக்கணும்னு பார்க்குறார். ஒரு கருணாகம் வந்து அந்த உரியில் இருக்கு, நடுங்கி போயிட்டார். அச்சுச்சோ இதை எப்படி விரட்டுறதுன்னு தெரியலையே, உசு உசுனார். அது போல ஒரு கம்பு எடுத்து இப்படி இப்படி காட்டினார், அசைய மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பக்கத்தில் யாருமே இல்லை. அச்சோ நேரம் மாறுதே, சால கிராம சுவாமிக்கு பசிக்குமேன்னு தோன்றது அவருக்கு. தைரியத்தை வரவேற்றினார், என்ன வேணால் ஆகிட்டு போட்டு மகாபிரபு காப்பாற்றுவார்னு அந்த குச்சியை போட்டு அந்த உரி எடுக்க பார்க்குறார். அது பாம்பு இல்லை, இவர் இத்தனை நாளாக வச்சுருந்த சால கிராம சுவாமி ஒரு குட்டி கிருஷ்ணன் ஆகிட்டார். அவர் நினச்சிருந்தாரா, ஒத்தொத்தரை வா பூஜை பண்ணுற கிருஷ்ணனுக்கு நகையெல்லாம் பண்ணி போடுறா, வஸ்திரம் சாத்துறா, நீ சால கிராமமாக கை கால் இல்லாமல் இருக்கேன், உனக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னு நினச்சிருந்தாராம். வளர்ந்துட்டார் அந்த சுவாமி. இன்றைக்கும் இருக்கார் பிருந்தாவனத்தில், ராதாரமன் மந்திரில் இருக்கார். குட்டி கிருஷ்ணன் அவ்வளோ அழகு. இந்த கோபாலபட்ட கோஸ்வாமி ஸ்ரீரங்கத்துலேருந்து கிடச்ச நம்ம தமிழர், அந்த பரம்பரை இன்னும் இருக்கா, இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கா. பிரபு வாழ்ந்த வீடு உள்பட ஜெகநாத சன்னதி உள்பட இருக்கு. அப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறத கோவிலுக்கு தினமும் போவார், ஒரு நாள் விடாமல். அந்த கோவிலில் பிரபு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் நித்திய கீத பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். யாரோ சொன்னாலும் கீதை படித்தா நல்லதுன்னுட்டு, ஆனால் தெரியாது பாவம், முறைப்படி கற்றுக்கலை. சுக்குமே லகுதி பிலின்னு பிரித்து படிக்கிறவர் பாவம், தெரியாது தெரியாது. அண்ணா அழகாக சொல்லுவார் கதையில், தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படி சொல்லுவான். எல்லாரும் நாராசமாக படிக்கிறேன்னு வெய்வா, ஆனால் நிறுத்தவே மாட்டார். அவர்கிட்ட சொல்லிட்டாலாம், சாது வந்திருக்கார், சாத்துர்மாசம் எந்த ஊரில் இருக்க போகிறார், இந்த நாலு மாதமாவது எங்கேயாவது அம்மா மண்டபத்துக்கிட்ட எங்கேயாவது போய் படி, இந்த பக்கம் வராத, அங்கே குளிக்கிற ஜனங்கள் உன்னுடைய கர்ண கட்டூரமான பாராயணத்தை கேட்க மாட்டான். சுவாமிகள் வந்தார்னா என்ன நினைப்பார், போன் விரட்டுவிட்டான். அவள் பயந்துன்னு இவரும் பிரபு வந்ததுலேருந்து அங்கே தான் போய் பாராயணம் பண்ணுறார். ஒரு நாள் பிரபு அங்கே போயிட்டார், இவர் தான் அவருக்கு தெரியாது, இவர் வழக்கம் போல் தடபடான்னு பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். பிரபு அங்கேருந்து வந்து பக்கத்தில் உட்காந்துட்டார். இவர் கண்ணில் தாரதாரியாக ஜலம் வந்து தப்புந்தகரமாக படிச்சுட்டு இருக்கார். எதாச்சும் கண்ணை திறந்தால் சுவாமி உட்காந்துருக்கார், பதறி போய் வந்துருந்து ஒரு நமஸ்காரம் பண்ணார். யாரும் மகாத்மா உட்காந்துருக்கு, என்ன பண்ணுறேள், கீதை பாராயணம் பண்ணுறேன், நான் தப்பு தப்பாக படிக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறா சுவாமி, எனக்கு தெரிய மாட்டேங்கிறது, கீதை படித்தா நல்லதுன்னா படிக்கிறேன் அவ்வளோதான், யாரும் திருத்தலை. யாரோ கௌட தேசத்து சன்னியாசி வராரு இந்த ஊரில், அதனால் நீ இங்கே படிக்கப்படாதுன்னு கோவிலுக்குள்ள தான் படிச்சுட்டு இருந்தேன், இங்கே விரட்டி விட்டான் காவேரி கரைக்கு. அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் திருப்பி பழையபடி பாராயணம் பண்ணுவேன். உங்களுக்கு புரியறதா, நீங்கள் படிக்கிறது, நான் தான் எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்போ கண்ணில் ஜலம் வர்றதே, தத்துவம் புரியாமல் எப்படி அழறேள், இல்லை இதை எங்கேயோ கதையில் கேட்டேன், மனசில் பதிஞ்சுடுத்து, படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிப்பேன், விளவிளேர்னு அஞ்சு குதிரை சொர்ண ரதம், அதில் வில்லாளியும் அர்ஜுனன் கம்பீரமாக உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு குழப்பம் வந்து, யுத்தம் பண்ணுறதாங்கிற குழப்பம் வந்து, கவலைப்பட்டு கீழே இறங்கிவிட்டான் இல்லையா. அப்போ நீலமேக சியாமலனா பீதாம்பரதாரியா கஸ்தூரி திலகத்தோட பகவான் கிருஷ்ணன் அவனுடைய சிவந்த அதரத்தினால் அந்த கீதையை சொல்கிறதா நினச்சிண்டு படிப்பேன், மற்றது தெரியாதுன்னு பிரபு போய் கட்டின்டார். இதுதான் என் கீதா அர்த்தம்னார். நீ ஸ்லோகம் தெரிஞ்சு என்ன பண்ண போற, உன் பாண்டித்யத்தையா கண்ணன் கேட்டான், உன் பக்தியை கேட்டான், அணைச்சுன்னுட்டான். கோவில்லையே பாராயணம் பண்ணும் அப்படின்னா, யாரோ வங்காள சாதம், நான் தான் அது, நானே வந்து கேட்டுட்டேன். சொல்கிறார், மூடோ வததி விஷ்ணாய தீரோ வததி விஷ்ணவே. நல்ல விஷயம் தெரிஞ்சவன் விஷ்ணவேன்னு சொல்கிறான், முட்டாள் என்ன சொல்லுவான், விஷ்ணாயேன்னு சொல்லுவான். தயோஹோ பலம் துல்லியம் ஹி பாவக்ராஹி ஜனார்தனா, ரெண்டுத்துக்கும் ஒரே மார்க்கு தான் போடுற. நீ படிச்சுட்டு சொல்கிறவன், படிக்காதவன் சொல்கிறான். ஐயா முக்கூர் எழுதியிருப்பார், குறை ஒன்றும் இல்லையில. திருப்பதி போயிருந்தேன் ஒரு சமயம், சுவாமி புருஷனில் குளிச்சுட்டு வெளில வர்றத கோஹிந்தா கோஹிந்தான்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தானான். கோவிந்தாங்கிற நாமம் கூட வரலையே, என்ன ஆளுமே ஸ்பஷ்டம் இல்லையே, அவனை திருத்தணும்னு நினச்சிட்டாரான். அவனும் குளிச்சுட்டு இருக்கான், கோஹிந்தா கோஹிந்தான்னு குளிச்சுட்டு இருக்கான். நீ குளிச்சுட்டு வாடா, உன்னை திருத்துறேன்னு நினச்சிட்டு இருக்க.
கரைக்கு வந்து நெத்திக்கிட்டு கோபுரத்தை பார்த்து வச்சோன்னா, கோஹிந்தா வருஷா வருஷம் வரேன், உன் கருணையால் குடும்பத்தோடு நல்லா இருக்கேன், கோஹிந்தா என்னை காப்பாத்துனானா. இவன் நினச்சிருந்தான் இவன் கோஹிந்தான்னு சொல்கிறதுக்கு அவர் காப்பாத்தின்னு இருக்கார். இதை திருத்துறதுக்கு நான் யார் இல்லையா? பகவான் வந்து ஸ்ரத்தையை மட்டும்தான் பார்க்குறான், பக்தியை மட்டும்தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் ரிஷப பர்வத்தம்னு சொல்லக்கூடிய அழகர் கோவிலுக்கு வந்தார். இங்கே பரமானந்தபுரி சுவாமிகள்னு இவருடைய குரு மாதவேந்திரபுரி சுவாமிகளோட சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவா. அவரோட 3 நாளைக்கு சத் சங்கம் பண்ணினார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தார். மதுரையில் ஒரு அற்புதமான லீல் அடைந்தது, அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். புஜகேந்திர சயனாய புஷ்பே சுஜனகாய புருஹூத தனய ரத பூஷணாய கஜராஜ பயஹரண கம்பீர பாவாய விஜய கோபாலாய விதிநுதாய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் சத்குருநாத மகாராஜ்.